وداي استاهت تومدم دادم تاهتا تاهت تومدم تاهت تومدم دادم تاهتا تاهت تومدم داي تاهت تومدم دادم تاهتا تاهت تومدم داي تاهت تومدم دادم நான் சாகலான்னு முடிவு பண்ணப்ப நேற்று சாயங்காலம் 4 மணி. அப்போ பாண்டி பஜார் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்தேன். சாகிறதுக்கு முன்னாடி லெட்டர் எழுதுறது ஒரு சடங்கு. ரைட்டிங் லெட்டர் டு சம்மன் பிஃபோர் கில்லிங் யுவர் செல்ஃப் இஸ் சம்திங் லைக் அ ரிச்சுவல். பட் நான் யாருக்கு லெட்டர் எழுத? இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தி நீ மட்டும்தான் ஆனந்தி. ஆனால் உனக்கு லெட்டர் எழுதுறதுல ஒரு பிரச்சனை. நீ எங்கே இருக்கன்னு தெரியாது, உன் அட்ரஸ் தெரியாது, எழுதுனாலும் அனுப்ப முடியாது. பட் லெட்டர் எழுத நான் போஸ்ட் பண்ணணும்னு அவசியமா என்ன? லெட்டர் எழுதுறதுக்கு ஒரு பேர் வேணும். இந்த உலகத்தில் உன் பேரை விட ஒரு பொருத்தமான பேர் கிடைக்கவா போது ஆனந்தி? யூர் அ டிவைன் பீஸ் ஆஃப் காட். ஸோ நான் ஏன் சாகுறேங்கிற காரணத்தை சொல்லி ஆகணும். காரணத்தை சொன்னால் நீ சிரிப்பேன், இதெல்லாம் ஒரு காரணமானு கேட்பேன். காரணம் ரொம்ப சிம்பிள் ஆனந்தி. தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவன் எப்படி உயிர் வாழ முடியும்? நீயே சொல்லு. இதெல்லாம் ஒரு காரணமாக தெரியல. நானும் அப்படிதான் நினைச்சேன். பட் போன மாதம் தாம்பரம் டு செங்கல்பட்டு ட்ரெயினில் முருகனை பார்க்குற வரைக்கும் முருகன் தானே? கட்சி பேன்மா சார். ஏய், நீ முருகன் தானே? முருகனும் இல்லை கிருகனும் இல்லை, என் பேர் ராஜா. கட்சிப்பு என்ன வாங்குவேன் சார், வேலை செய்கிறேன், டார்ச்சர் பண்ணிடு. கட்சிப் சார், சார் கட்சிப் சார், சார் கட்சிப் சார், அவன் கட்சிப்புமா, அவன் கட்சிப்புமா, அவன் கட்சிப்புமா. ஏய் ஏய் முருகா, கபடி போட்டியில் விழுந்த தளம் அப்படியே இருக்கு. நீ முருகன் தானே? ஆமாம், நான் முருகன் தான். அதுக்கு என்ன பண்ணுங்க? நீ நானும் ஒரே காலேஜில் 3 வருஷம் சேர்ந்து தமிழ் படிச்சோம். நான் இல்லங்களே, நீ 65%, நான் 66%. அதுக்கு என்ன பண்ணுங்க? என்னடாச்சு? ஊர்ல எங்க அப்பா அத்தா வந்து நான் இங்க வாத்தியாரவளை பாத்துக்கிறேன் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் கட்சி புத்துக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு மாதிரி இல்லடா, பழசா ஞாபகம் தரேன். சங்காத்துல சங்காத்துல என் கூட படிச்ச 30 பேர்ல 3 பேருக்கு மைனாரிட்டின்னு வேலை கிடைச்சது. மீதி 26 பேரும் வெவ்வேறு ஊரில் வெவ்வேறு பேரில் வெளியே சொல்ல முடியாத வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஐ வாஸ் பெட் லக்கி. எனக்கும் வேலை கிடைச்சது. மானுனா என்ன சார்? உட்கார். தன்னிலையிலிருந்து வலுவாமை அப்படின்னா என்ன சார்? அப்படின்னா உட்கார். உங்கள் அப்பா உன்னை அடித்தாருன்னு வச்சுக்கோ. ப்ரேயர் ஹாலில் ஹெட் மாஸ்டர் உன்னை எல்லாரும் முன்னாடியும் மண்டி போட வச்சாருன்னு வச்சுக்கோ. பப்ளிக் பிளேஸில் போலீஸ்காரங்க உன்னை பொடனியிலே அடிச்சு கூட்டு போறாங்கன்னு வச்சுக்கோ. மானம் போச்சுன்னு அர்த்தம். போனாதான் என்ன சார்? உட்காருங்க சார். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தலையில முடி இருக்கிற வரைக்கும் அதுக்கு எண்ணெய் போடுறோம், ஷாம்பு போடுறோம். ஏன்னா அது முடி. அது கீழே விழுந்துடுச்சுன்னா மயிறு கூட்டி குப்பையில போட்டுரும். ஏ, மயிர் கெட்ட வார்த்தைலப்பா, தூய தமிழ் வார்த்தை. ஸோ மானம் போனா செத்துப்போன்னு சொல்றாரு திருவள்ளுவர். மயிர் நீ பின் வாழா கவரி மா அண்ணார் உயிர் நீப்பர் மானம் வரின். சரி, இது எல்லாரும் ஒரு 10 தடவை எழுதிட்டு வந்துருங்க. நாயர் ஒரு டீ, சேச்சி ஒரு சிகரெட் கொடு. என்னது இது புது பழக்கம்? சும்மா கொடுங்க. கட்டடா பட தேண்டிட மோனே தோட வண்டியை நிறுத்து. தலைமலை சேட்டா ஐயா கூப்பிடுறாரு. சிகரெட் கிளப்படாத, அப்படியே வா. வாயா, சிகரெட்டை கீழே போட மாட்டேன். இல்ல சார், இவரு தான். ஏய், அவர் சொன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? போடுற கீழே, ஏற வண்டியில. சார் எதுக்கு சார்? படிச்சவன் தான் நீ, பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் பிடிக்கூடாதுன்னு தெரியாதே, ஏறா. சாரி சார். ஏறா. இல்ல சார், நான் இந்த ஸ்கூல்ல தான் வாத்தியாரா இருக்கிறேன். இதே ஒரு லைசன்ஸ் இல்லாத ஸ்கூல்ல இறங்கி நான் உனக்கு சலாம் சொல்லுமா? ஏறா. சார் என்ன சார்? யோ, என்ன பாத்துட்டு நிக்கிற? புடல் தட்டி ஏத்தியா? ஏய் போயா. சார் 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 போடா. சார் 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 ப்ளீஸ் சார். போலியா டி மானி. சார் 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 ப்ளீஸ் சார், டீ கடல சார். ஏறியா உள்ள. ஏதல வாயா உள்ள. பப்ளிக் பிளேஸ்ல போலீஸ்காரங்க பொட்டனிலே அடிச்சு கூட்டி போறாங்கன்னு வெச்சுக்கோ. மானம் போச்சு நான். பேரே பிரபாகர் சார். பேரே வில்லங்கம்பர் ஐயா. அட்ரஸ் நம்பர் 33 பால்சோந்தி மேன்ஷன் வெஸ்ட் மாம்பலம். 250 ரூபா கொடு. பணம் இல்லை சார். என்னையா வாத்தியாருன்ற 250 ரூபா இல்லைன்ற? சம்பளம் கம்மி, மாச கடைசி வேற. ஏ ஏட்டையா, வாத்தி சொல்ற நம்பாதையா. என் மகன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். மாசம் 500 ரூபா டியூஷன் ஃபீஸ் கட்டுறேன். இப்பெல்லாம் நம்மளை கண்டு இவங்க தான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. சார் மேத்ஸ் வாத்தியார்னா தான் டியூஷன்லாம் வருவாங்க, தமிழுக்கெல்லாம் அவ்வளோ இல்லை சார். ரைட்டு, தமிழ் வாத்தியாராயா? தமிழ் வாத்தியார்னா இங்கிலீஷ்கார துறை மாதிரி நடு ரோட்டில் நின்று சீரட்டை பக்கு பக்கு பக்குன்னு புகை விட்டா தமிழ் வாத்தியார்னு தெரியுது இல்லை? செவத்தோரம் போய் ஒரு பீடி எடுத்து குடிக்க வேண்டியதானே. 250 ரூபா பணத்தை கட்டி போயா? சார் நானும் படித்தவன் தான் சார், எனக்கும் ரூல்ஸ் தெரியும். நான் ஒன்றும் பப்ளிக் பிளேஸ்லலாம் ஒன்றும் பிடிக்கல. நீங்கள் ஜியோ எங்கே இருக்குன்னு காட்டுங்க, அது பப்ளிக் பிளேஸ்ன்னு போட்டிருந்தா நான் ஃபைன் கட்டுறேன். ஆ, கஞ்சிக்கு வெளியிலேட்டா கூட பேச்சு நல்ல வக்கனையாக பேசுகிற. எப்படி வந்து நில்லு. கவர்மெண்ட் ஆர்டர் கேட்டல காட்டு. என்னடா முறைக்கிற? பார்வை அப்படிதான் சார். சேச்சி சிரிக்கிறல்ல, பேசுவ. கீழே பாரு. என்ன சொன்ன? இல்ல சார், அது வந்து என்னடா நொல்ல சார். கீழே வர்றா சொல்லு. பப்ளிக் பிளேஸ்ல கீழே ஏட்டுக்கிட்ட என்ன சொன்ன? இல்ல சார், நான் டீ கடையில தான். ஏய், டீ கடை என்ன வீடாடா? இல்ல அவன் பொண்டாட்டி நீ வச்சிருக்கியா? சார் பொண்ணுங்களை பத்தி தப்பா. ஏய் தலைமலை, அடிச்சான் வாத்தியான் அடிச்சான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவ. அக்யூஸ்டோட ஒரு நாள் முழுக்க சட்டியோட உட்காரவே, அப்போதான் புத்தி வரும். மயிர் நீ பின் வாழா கவரிமா அண்ணார் உயிர் நீப்பர் மானம் வரின். அன்னைக்கு நம்ம மயிர் மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க. மயிரானதுக்கு அப்புறம் எப்படி உயிரோட இருக்க முடியும்? சொன்னா சாகிறதுக்கு மிஸ்டர் திருவள்ளுவரும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லை, நிறைய இருக்கு. எவ்வளோ சொன்னாலும் அர்த்தம் ஒன்று தான். தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவன் சாகிறதுக்கு காரணமாக வேணும். இப்படி ஒட்டுமொத்த காரணத்தையும் ஆனந்திக்கு லெட்டரா எழுதி வச்சுட்டு குதிச்சேன் சார். பட் நான் ஒரு பேக்கு சார். குதிக்கிறதுக்கு முன்னாடி கரண்ட் இருக்கா இல்லையான்னு டியூப்லைட்டை போட்டு பார்த்துட்டு குதிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அன்றைக்கே மோச்சத்துக்கு போயிருப்பேன். பட் எனக்கு வாச்சது திரும்பவும் அதே போலீஸ் ஸ்டேஷன். சார் வேற இடம் கிடைக்கல. पीक हवरल माड़ी मल्लिंड वित्त कट्टरा उन्नाल ओरु मणि नेरम ट्रैफिक जाम आलू मूंजी मोगर सारी सर आई एम रियली सॉरी सर 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 ओनु पड़ा सर उड़ सर सर என்ன பாண்டி எத்தனாவது பிரியாணி டேய் ஒண்ணு பேர்லப்பா வரது ஆளுடா டேய் எடுத்துக்கியா சார் வாணா சார் யோ சும்மா அடியா இல்ல சார் ஏற்கனவே சிகரெட் புடிச்சதுக்கு தான் ஜட்டியை கழட்டி ஃபைன் போட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்க சார் யோ வெளியில குடிச்சதா கேஸ் உள்ள குடிச்சா ஒண்ணே இல்லையா சும்மா அடியா ஐயோ थैंक यू சார் இல்ல வாணா பரவாயில்லை சார் நான் அப்புறம் புடிச்சிக்கிறேன் நம்ம இன்ஸ்பெக்டர் ஐயா பெரிய மனசு பண்ணி ஒரு 5 வருஷம் உன்னை உள்ள போறேன்னு இருக்காரியா சார் சூசைடுக்குல ரிமாண்ட் தான் சார் சும்மா 5 வருஷம்ட்டு சும்மா பூச்சாண்டி காட்டாதீங்க சார் ஏய் அடங்குடா 5 லட்சம் ரூபாய் கஞ்சா கடத்தனா 5 வருஷம்து ரொம்ப கம்மிடா சார் நான் என்ன ஒரு நிமிஷம் சார் சார் என்கிட்ட இருக்கிற மொத்த சொத்து இந்த 2 ரூபாய் தான் சார் அது ஒரு செகண்ட் சார் நான் 5 லட்சம் ரூபாய்க்கு கஞ்சா கடத்தன்னு சொன்னா எவ சார் நம்புவா அது விடுங்க சார் உங்களுக்கு அது இதெல்லாம் சேர்த்து உங்க சம்பளம் ஒரு 20000 ரூபாய் வருமா சார் நீங்க எங்க சார் போவீங்க 5 லட்சம் ரூபாய்க்கு இருடி நக்கலே சார் கீழே வெயிட் பண்ண வர பழக இனிமை பணியில் நேர்மை சார் வணக்கம் சார் சார் நீங்க சாப்பிடுங்க சார் ஆச்சாடி கழுத விட்ட போடுற மட்டும் 5 லட்சம் ரூபாய்க்கு இல்லடி 50 லட்சம் ரூபாய்க்கும் கஞ்சா கேஸ் போட முடியும் சார் அந்த சூசைட் கேஸ் தப்பு சார் ஓவர் சார் நீங்க இருந்தா போலீஸ்காரன் டார்ச்சர் தாங்க முடியாது சார் தாம்பரத்தில் நம்ம ஃப்ரெண்டு கனகா இருக்கான் ஆனால் ஹோட்டலில் ஒரு ரூம் பாய் வேலையாவது வாங்கி கொடுத்துருவான் ஆனால் நான் ஒரு பெரிய மக்கு சார் அப்போல்லாம் ட்ரெயினில் வித்தவுட்டில் போக முடியும்னு எனக்கு தெரியாது தாம்பரம் போகணுன்னா டிக்கெட் எடுக்கணும்னா 5 ரூபா வேணும் எப்போவோ சட்டையில் 5 ரூபா வச்சுருந்தா தான் ஞாபகம் அதை தான் தேடிட்டு இருந்தேன் சார் தாம்பரம் ஒன்று கொடுங்க சார் நான் 5 ரூபா சொல்லப்பா வேற ஒன்று கூட சார் சார் இப்போ எல்லாம் 5 ரூபா இப்படி தான் சார் வருது சார் சார் ப்ளீஸ் சார் கொடுங்க சார் எல்லாம் 5 ரூபா இப்படி தான் வருதுன்னு எங்களுக்கு தெரியும் எல்லாம் ஒட்டி தான் எடுத்துகிட்டு வராங்க போய் ஒட்டியே எடுத்துகிட்டு வா சார் சார் நான் ஒட்டணும்னா தாம்பரத்துக்கு போகணும் சார் தாம்பரத்துக்கு போகணும்னா டிக்கெட் எடுக்கணும் சார் டிக்கெட் எடுக்கணும்னா இந்த 5 ரூபா தான் சார் இருக்கு ஹலோ 5 ரூபா இப்படி தான் சார் 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 ப்ளீஸ் சார் கொடுங்க சார் வந்துட்டானுங்க சார் சார் டிக்கெட் கொடுங்க சார் சார் ப்ளீஸ் சார் இருப்பா எடுத்துட்டு இருக்காங்க டேய் உலகமே என்ன மயிறு மாதிரியாக்குச்சு. ஆனால் அந்த ஒரு துளி ரத்தம் என்னை கடவுளாக்குச்சு. சார் நான் தான் சொல்கிறேன்ல சார், எனக்கு யாரையும் தெரியாதுன்னு 2 மணி நேரமாக நிற்க வச்சு தலியா. பிரபாகர் எங்கடா? சார் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பிரபாகர் தான். அவனை தான் நான் கேட்குறேன். அவர் ஸ்ரீலங்காவில் இருக்கார். அவனால 2 தடவை மட்டும் உடஞ்சிருக்கு சார். 3வது பட்டனை செத்து போயிருவேன் டாக்டர் சொல்லியிருக்காரு சார். சார் பட்டுருச்சு சார், பட்டுருச்சு சார், சொல்லிடுறேன் சார். என்ன வந்து அடிச்சு போட்டு என் டைட்டிங் எடுத்துட்டு போயிட்டான் சார். சார் எக்ஸ்பிரஸ் சார், ஹைதராபாத் சார், எக்ஸ்போர்ட் சார். பொதுவாக சிகரெட் குடித்தா உடல்நலத்திற்கு கேடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்றைக்கி நான் சிகரெட் குடித்தப்போ தான் கண்டுபிடிச்சேன் அது அடுத்தவங்க உயிருக்கு கேடுன்னு சொல்லி. నిద్రపో బాబు, నిద్రపో. హలో, ట్రైన్లో సిగరెట్ తాగేదో తెలుసా తెలీదా నీకు? పురిలేదు. అవును, నువ్వు తెలుగా తమిళ? తమిళ. ఓ మద్రాసు ట్రైన్ స్మోకింగ్ 200 ఫైన్, 200 డ్యూ గో. పణాలు సార్. ఏమి డబ్బు లేదా? రిజర్వేషన్ కంపార్ట్మెంట్లో వచ్చావు, డబ్బు లేదా? టికెట్ ఉందా లేదా? టికెట్ இருக்கு சார். ஆ இ இ டிக்கெட் இ டிக்கெட் இமா. ஓ சரிங்க உண்டு. ஹண்ட்ரட் கிவ் டிக்கெட் டேக். சார் சார் இந்த காசு இல்லை சார். ஹண்ட்ரட் 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 கிவ், ஹண்ட்ரட் கிவ். சார் சார் ப்ளீஸ் சார். ஏய் எரி ஊகா. There is an equal and opposite reaction. Newton oda 3th விதி எப்படி சார் போய் போக முடியும்? ఎవర్రా నువ్వు? మొగం చూపు. ఎన్నో మోర్ ఇరవు, ఎన్నో మోర్ నిలవు, ఎన్నో మోర్ నిனைவு. ఏదో ఏదో எதிரிலிருந்து பயமோர் என்னும் சில தூரம், என்னும் சில பாரம், என்னும் ஏதோ எதிரிலிருந்து என்னை தூரத்து. போய் பார்க்க யாரும் இல்லை, வந்து பார்க்கவும் யாரும் இல்லை. வழி போக்கன் வருவான் போவான், வழிகள் எங்கும் போகாது. வெளியோடு நீயும் நானும் வாழ்ந்த காலம் சாகாது. எழும்பும் வரை குப்பை மேட்டில் படுத்திருந்தேன். கடைசியாய் சிரித்தது எப்போது? ஞாபகமில்லை இப்போது. நதியில் விழுந்த இலைகளுக்கு மரங்கள் அழுவது கிடையாது. வேறு தீயை வைக்கும் வரை வேதனை அதற்கு புரியாது. உயிருடன் இருப்பது இப்போதெல்லாம் வலித்தால் மட்டும் தெரியும். உன்னுடன் நானும் இல்லை என்பது விழித்தால் மட்டுமே புரியும். பாரு ஆனந்தி, இப்போ நான் குடிக்கிறது பேர் கஞ்சா, கோச்சிக்காத, வேற வழி இல்லை. ஏன்னா இதோட இன்னொரு பேர் வந்து சிவபானம். நான் சிவனாக இருக்கிறதுனால இது குடிக்க வேண்டியிருக்கு. நான் ஏன் சிவன் ஆகிட்டேன்னா, இந்த உலகத்தில் யார் வாழலாம் யார் சாகலாங்கிற முடிவு எடுக்கிற அதிகாரம் என்கிட்ட இருக்கிறதுனால நான் சிவன் ஆகிட்டேன். நான் சிவனானதுனால என்னாச்சு, நீ என் பக்கத்தில் இல்லைனாலும் என் பாதி ஆகிட்ட, பார்வதி ஆகிட்ட. ஸோ கம் வில் கோ அண்ட் ஹேவ் அ டான்ஸ். கண்ணாடி பெட்டகத்தில் வைரம் ஒன்றை பார்த்தேன், வைரம் ஒன்றை பார்த்தேன். அவள் கண்கள் ஞாபகம் வந்ததடா, அவள் கண்கள் ஞாபகம் வந்ததடா. வைரம் வாங்க பணமில்லை, இருந்தும் எனக்கு பயமில்லை. கடைக்காரனை கொன்று விட்டேன், கையில் எடுத்து வந்து விட்டேன். முன்பு ஒரு பயணத்தில் வின் மீன் உறங்கும் நேரத்தில் புடவை ஒன்றை பார்த்தேனே, தங்க புடவை ஒன்றை பார்த்தேனே. மெல் உடல் ஞாபகம் வந்ததடி, உன் உடல் ஞாபகம் வந்ததடி. புடவை வாங்க காசில்லை, பெரிதாய் அழட்டிக் கொள்ளவில்லை. புடவைக்காரனை கொன்று விட்டேன், பெண்ணை எடுத்து வந்து விட்டேன். காதல் நெஞ்சில் வந்து விட்டால் காசும் பணமும் தேவையில்லை. கடவுளாக மாறிவிட்டால் கொலைகள் செய்வதில் குற்றமில்லை. அதுக்கப்புறம் நான் மெட்ராஸ் வந்து 2 வருஷம் ஓடி போச்சு. நான் சுத்தாத தெரு இல்லை, நான் திரும்பாத சந்தை இல்லை. இந்த 2 வருஷத்தில் போட்டேன் 22 பேரை போட்டேன். எதுக்குடா சிரிக்கிற? கசாப்பு கடையில் ஆட்டை வெட்டுற மாதிரி ஷேர் ஆட்டோவில் ஆலை ஏற்றுற மாதிரி 22, 23 போயிட்டே இருக்க. ஊரில் போகிறவனை கூப்பிட்டு மாக்கா பண்ணுறவன்னா நீ என்ன மாக்கா பண்ணுறியா? ஆட போப்பா, ஏதோ 10,000 ரூபா காசு கொடுப்பேன், வண்டிக்கு டியூ கட்டலான்னு ஆசைப்பட்டு வந்தேன். கேட்குறவன் கேனேன்னா கேப்பையில் நெய் வெடிந்த போல இருக்கு. தம்பி, முதல்ல உன் முடியை வெட்டு, அதுக்கப்புறம் ஆளை வெட்டலாம். நெல்ரா இருப்பா, இரு. என்னாச்சு இவெல்லாம்? நீ பேசினில்ல, நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல. 2 வார்த்தை நான் பேசுறேன், நீ கேட்க மாட்டியா? எதுக்கு டென்ஷன் ஆற? வைப்பா, பட்டுக்கிட்டுன்னு தெரிச்சிட போது. நான் வச்சுட்டப்பா அதை வை. பீதியில பேதி போனாலும் வெளியில தெரியாத அளவுக்கு தான் ஸ்டூல் கொடுத்துருக்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, எதுக்கு சார் பகல்ல விளக்கு? கடைசி குச்சி வேற பெட்டி தேட முடியாது. கரெக்ட் சார். டயட்டு சார். அக்னி ஞானத்தின் அடையாளம். புத்தி இருக்கிறவன் தான் புகை விட முடியும். ஆரம்பிச்சிட்டான். வாழ்க்கையில் நீ சாவு பார்த்துருக்கியா? 30 வயசாயிருச்சு, சாவு பார்க்கலன்னா எப்படி சார்? எத்தனை? 2 சார். 2? எப்போ? 2 வருஷத்துக்கு முன்னாடி சார். யாரு? எங்கள் தாத்தா சார், வெரி குட் கிராண்ட் ஃபா சார். எப்படி? நைட்டு தூங்கினாரு, காலையில் எந்திரிக்கல சார். அப்புறம்? போன வருஷம் சார். யாரு? எங்கள் அப்பா சார், ரொம்ப நல்ல அப்பா சார். எப்படி? நைட்டு தூங்கினாரு, காலையில் எந்திரிக்கல சார். என்னடா நைட்டு தூங்கினாரு காலில் எந்திரிக்கல, நைட்டு தூங்கினாரு காலில் எந்திரிக்கல, நைட்டு தூங்கினாரு காலில் எந்திரிக்கலன்னு நான் கல்யாணத்தை கேட்குறேன். சாவுடா, ரத்தம்டா, சதடா, எங்கள் அம்மாவை கழுத்தை விட்டு ஃபவுண்டன் மாதிரி ரத்தம் போகுது. நீ பார்த்துருக்கியா? நான் பார்த்துருக்கேன். எங்கள் தாத்தாவோட மூட்டமாக போனது நான் பார்த்துருக்கேன். ஒரு நிமிஷம். I witnessed my first death in the age of 10. என்னோட 10 வயசுல என் முதல் சாவை பார்த்தேன். அப்போ இது இந்த காட்டுக்குள்ள உனக்கு ஃப்ரெண்டா யாரு? மிஸ்டர் டைகர். புலி வைல்ட் அனிமல் உனக்கு எப்படி ஃப்ரெண்ட்? உனக்கு பூனை ஃப்ரெண்டா இருக்கல? ஆமா, உனக்கு பூனை ஃப்ரெண்டா தான எனக்கு புலி ஃப்ரெண்ட். गर्ल्स பூனை ஃப்ரெண்டா, பாய்ஸ்க்கு புலி. டைகர்ஸ் நதியோட பிக் கேட், பெரிய பூனை தான் புலி. நிஜமா தான் சொல்றியா? வா, இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கிறேன். நீங்க எங்கயாவது ரோட்ல ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா 10 வார்த்தைக்கு ஒரு தடவை நிஜமா தான் சொல்றியான்னு கேட்டா அதே ஆனந்தி தான் சார். அவளால இந்த வார்த்தையை சொல்லாம இருக்கவே முடியாது. எங்கடா உன் ஃப்ரெண்ட்? இரு, நான் போய் கூப்பிட்டு வரேன். கனவு கண்டுட்டு இருப்பான். என்ன கனவு? அது பாலைவனத்தை பத்தி பெரிய கனவு. அது ரொம்ப தூரம், ரொம்ப நேரம் ஆகும். அது முடிஞ்சதும் அவனே வருவான். அப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். என்ன நிஜமா தான் சொல்றியா? கீழே ரயில்வே பிடிச்சிட்டு போய் விளையாடலாமா? நான் அவள் கையை பிடிச்சி அவளே நினச்சி நடந்து போயிட்டுருப்பேன். அவள் என் கையை பிடிச்சி நான் சொன்ன அந்த இல்லாத புலியை பற்றி நினச்சி நடந்து வந்துட்டுருப்பா. அந்த இல்லாத புலி என்றைக்குமே அந்த இல்லாத பாலைவனத்தை பற்றி கனவு கண்டுகிட்டே இருந்துச்சு. அதான் சார் எங்கள் ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு ஏதாவது புரியுதா? ரொம்ப நல்ல கேள்விடாடே. புரிகிறது மாதிரி இருக்குது, ஆனால் புரியலை சார். புரியல? ஆமாம் சார். அவங்களுக்கு புரியலன்னு என்ன சார்? அப்புறம் ஏன்டா கேட்டேன்? எனக்கு புரியுது. என்ன லைட் தட்டி காட்டு பார்க்கலாம். பொதுவா நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கக்கூடிய தருணங்கள் நம்ம கவனிக்காமலே கடந்து போயிடும். ஆனா அன்னைக்கு எனக்கு ஒரு பாக்கியம் இருந்துச்சு. என் வாழ்க்கையோட அந்த முக்கியமான தருணத்தை நான் கவனிச்சு சந்தோஷமா பார்த்துட்டு இருந்தேன். There was a girl who was tall and thin and fair. Her hair was the color of ginger. There was a girl who was tall and thin and fair. Her hair was the color of ginger. Rooney, come. Train வருதுடி. டேய் டோனி போடுடா. டோனி, ஸ்டே டோனி. டோனி நில்லு டோனி. டோனி ஸ்டே டோனி. ஸ்டே டோனி. டோனி. இந்த குகையில தான் என் வாழ்க்கையோட முதல் துர்மரணத்தை முதல் சாவை நான் சந்திச்சேன். என் டோனி நாயை வளர்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாயோட சாவு எவ்வளோ பாதிப்பு உண்டாக்கும்னு சொல்லி. ஒரு கை குழந்தையோட சாவு மாதிரி. மிலிட்ரியில் வேலை பார்த்தவர் எப்போ வருவார் எப்போ போவாருன்னு யாருக்குமே தெரியாது. எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரே விளையாட்டு தட்டம் வேலை சுற்றுறது தான். எனக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு கேட்காம எனக்கு பிடிச்சதான்னு நினச்சி அவர் சுற்றிக்கிட்டே இருப்பார். அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக எனக்கு பிடிக்கலங்கிற ஒரு விஷயத்த என்றைக்குமே அவர்கிட்ட நான் சொன்னது கிடையாது. ஆண்டி நாங்கள் எங்கள் அப்பா காரில் வெளியே போகிறோம், ஆண்டி கொஞ்சம் அனுப்புங்க ஆண்டி. அவளுக்கு உடம்பு சரியில்லப்பா, நீ போயிட்டு வாண்ணா. நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் ஆண்டி. அவள் தூங்கிட்டு இருக்காப்பா, உடம்பு சரியில்லைல, நாளைக்கு கூப்பிட்டு போகலாம். நீங்கள் போயிட்டு வாங்க என்ன. சரி ஆண்டி. சும்மா இருடா. அப்புறம் பந்து வைத்தர மாட்டேன். சீக்கிரம் போடா. ட்ரை பண்ணிட்டு இருக்கல, டிஸ்டர்ப் பண்ணாத. எங்கூட சதல்ல சத இங்க இருக்கு இன்னும் அந்த வாசனை இருக்கு. I still smell. பொதுவாக எல்லாரையும் ஸ்கூலோட முதல் நாளில் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. எங்கள் அப்பா என்ன ஸ்கூலோட கடைசி நாளில் சேர்த்து விட்டு போனார். ஏன்னா அவருக்கு லீவ் முடிஞ்சு அவர் மிலிட்ரி கிளம்ப வேண்டியது இருந்துச்சு. நீங்கள் ஒன்றும் கேள்விப்படாத கேட்டலா? நான் கணக்கு சபாபதி பிரபாகர். என்னடே பால் சார் ஐகனடே டான் சார் நோபன் சம்டே இடே அங்கேல சேடே விளையாடுங்க சார். ஒத்தையில விட விளையாட்டு இருந்து ஒருத்தர் அடிச்சு தரதிட்ட வா சான்ஸ் வரல வாளே. உங்க கூட என்ன சார் விளையாடுறது? யா ஏனா நீங்க தமிழய்யா. தமிழய்யானா விளையாட தெரியாதோ? அது இங்கிலீஷ் கேம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்படி என்னடா பெரிய இங்கிலீஷ் பீஸ் சொல்லு. There was a girl was tall and thin and fair. Her hair was the color of ginger. இதானடா அவனுக்கு இங்கிலீஷ். அடே பர 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 பட்டாம் பூச்சி தொட 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 பல வண்ணம் மாச்சு. இது ஒரு புது கண்ணாமூச்சி இதயத்தின் வானிலையது மாறிப்போச்சு. கண்ணீரை துடைக்கும் வீரலுக்கு மனம் ஏங்கி கிடக்குது. தண்ணீரில் மீதக்கும் எறும்புக்கு இலை படகு ஆனது. பர 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 பட்டாம்பூச்சி தொட 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 பல வண்ணம் மாச்சு. இது ஒரு புது கண்ணாமூச்சி இதயத்தின் மாநிலையது மாறிப்போச்சு. இன்பம் ஒருபுறம் நின்று துன்பம் மறுபுறம் நின்று சுற்றி சுழலுது இந்த மண்மேலே. தன்னந்தலை யார் என்று யாரும் இல்லை என்று உள்ளம் சொல்லுது இன்று அன்பாலே. ஏதோ ஏதோ உணர்ச்சி ஏறி தழலில் மழையின் குளிர்ச்சி கடலலைகள் மோதி மோதி மணல் சிற்பமாகுதே. எதிரிலே அந்த மழலை காலம் மீண்டும் திரும்புதே. அங்க என்ன நோண்டுக? இது யார் சார் உங்க பொண்ணா? ஆமாடி போ போய் பாடு போ. சரி சார். ஏழாம் டி செக்ஷன் காயத்ரிக்கு. ஏட்டி எப்படி இருக்க? இங்கே ஒரு போட்டி போய் வந்து சேர்ந்துருக்கான் பார்த்துக்கோ. கிட்டத்தட்ட என்ன மாதிரி வாட்டு கேஸு. என்னப்போ என்ன என்னப்போ என்னுடைய எல்லா காயங்களிலிருந்தும் என்னை மீட்டெடுத்தவர் என்னோட தமிழையா. எப்படா கோடை விடுமுறை வரும்னு காத்துட்டு இருப்பேன். ஏன்னா கோடை விடுமுறையில் தான் மொத்த ஸ்கூலும் காலியாக போயிடும். என்னோட தமிழையா எனக்காக முழுக்க முழுக்க என் கூடவே இருப்பார். எந்த விடுமுறையிலையும் எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்க போகணுன்னு தோணவே இல்லை. சொல்ல போனால் எங்கள் அப்பாவை நான் மறந்தே போயிட்டேன். வர 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 பட்டாம்பூச்சி தொட 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 பல வண்ணம்மாச்சி. இது ஒரு புது கண்ணாமூச்சி. இதயத்தின் வானிலை அது மாறிப்போச்சு. ஆல் தி பெஸ்ட் மச்சான். வா பண்ணலாம். நீ எப்படா கிளம்புற? சரி ஓகே. தமிழையா என்னடே இந்த லீவுக்கும் இங்கே இருந்துறனே. காலேஜ் அட்மிஷன்லாம் வாங்கணும். நீ இந்த காலேஜ் கதையில என்கிட்ட விடாடே. உம்மை எங்கே சேர்க்குன்னு எங்களுக்கு தெரியும். 6 வருஷமா தொகிரி கிடக்காமல உங்க அப்பா. அவனை போய் பார்த்துட்டு வா. ஆ இத்தனை வருஷம் ஒன்று தூக்கி சுற்றினாம்ல. இப்போ நீ அவனை தூக்கி சுத்து போ. எங்கே கிளம்பிட்டோம்? வாடே சொல்லுவேன். 6ஆம் ஒரு கல்யாணம். சங்கர்லிங்கம் என்கிட்ட படித்த பையதான். லவ் மேரேஜ் சார்ஜி கழுத்து போடணும்னு கூட்டாமல் போகிறேன். ஏன்னா வரதுக்கு முன்ன பின்ன ஆக முடியும். இப்போ உங்கள் அப்பா எங்கே இருக்கான்? கல்கத்தா தானே. நீ அங்கே போய் சேர்ந்தது உங்கள் அப்பா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. சரி நீர் மேற்கொண்டு என்ன படிக்கணும் என்ன பண்ணணும் நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டேன். புரிஞ்சா? பிரபாகர் நம்ம வாடன் போன பஸ் ஆத்துல கவுந்திருச்சான். உள்ள கிடக்கு அறுத்து முடியறக்கே 2 நாளாக அதுக்குள்ளே வந்துட்டாங்க. தமிழையா உங்க ஒய்யாண்டு நந்திமா நந்தி பிரபா யார்ப்பா? நான் உங்க பக்கத்து வீட்டில் தான் இருந்தேன். நான் யார்கிட்டையாவது என்னை பற்றி ஞாபகப்படுத்தணும்னா பெரும்பாலும் அது சின்ன வயசில் எங்கள் அம்மாவோட துரமரணத்தை பற்றி சொல்கிறதா தான் இருக்கும். இப்போ வரைக்கும் சாவுதான் விசிட்டிங் கார்டு. இங்கே உள்ள போய் பார்க்கல யார்? அந்த வாட்ச்மேனா? பங்கு உடசல கொடுத்துட்டு போற எம்டி வச்சுல நாங்களும் வருவோம்ல ड्रेस पाक किना பச்சை தண்ணி கூட பல்ல படாம கிடக்க நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கற நீ அது ஒரு வார்த்தை சொல்லுப்பா எங்க இருக்க உள்ளதா இருக்க ஆனந்தி आनंदी इंगे पारे नाला लिया चिन्न वयसुले अम्मा ताता पाटिला पोला नाम एन्ना पण्ण मुडियुम ना सोल्रेन आनंदी प्लीज सापड़ பிடிச்சு கொடுத்த அதே குட்டி ஆனந்தி தான எனக்கு நிஜமா தான் சொல்றியா உனக்காகத்தானே இந்த உயிர் உள்ளது, உன் துயரம் சாய என் தோள் உள்ளது. முடியாமல் நீளும் நாளென்றும் இல்லை, யார் என்ன சொன்னால் என்ன அன்பே, உன்னோடு நானும் வருவேன். ஒரு முறை நீ சிரித்தால் நான் வாழ்வது அர்த்தம் ஆகும். மறுமுறை நீ சிரித்தால் என் ஜென்மத்தின் சாபம் தீரும். உனக்காகத்தானே இந்த உயிர் உள்ளது, உன் துயரம் சாய என் தோள் உள்ளது. முடியாமல் நீளும் நாளென்றும் இல்லை, யார் என்ன சொன்னால் என்ன அன்பே, உன்னோடு நானும் வருவேன். ஒரு முறை நீ சிரித்தால் நான் வாழ்வது அர்த்தம் ஆகும். மறுமுறை நீ சிரித்தால் என் ஜென்மத்தின் சாபம் தீரும். பஸ் லேட் ஆயிடுச்சு. எப்பா இவ்வளவு நேரம் ஆச்சு, இனிமே எங்க போய் தங்குவ? பரவாயில்ல, லாட்ஜ்ல தங்கிப்பேன். இல்லப்பா இங்க இடம் வசதி ரொம்ப கம்மி, அதுக்குதான் சொல்றேன். பணம் நினைச்சு தரேன்னா? ஐயோ பரவாயில்ல, நான் வெளியே பார்த்துப்பேன். பூமி காய்ந்தாலுமே வரப்பென்றும் மழியாதடி, தான் பார்த்த பின்பங்கள் தொலைந்தாலுமே கண்ணாடி மறக்காதடி. மழை வாசம் வருகின்ற நேரம் எல்லாம் உன் வியர்வை தரும் வாசம் வரும் அல்லவா? உன் நினைவில் நான் உறங்கும் நேரம் அன்பே, மரணங்கள் வந்தாலும் வரமல்லவா? ஒரு முறை நீ சிரித்தால் நான் வாழ்வது அர்த்தம் ஆகும். மறுமுறை நீ சிரித்தால் என் ஜென்மத்தின் சாபம் தீரும். வாங்குறப்ப வக்கனையா இழிச்சுக்கிட்டு வாங்குனீங்க, வட்டி கட்டும்போது வலிக்குதோ? இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்க, ஒரு மாசத்துல தம்பி பணம் அனுப்புறேன் இருக்கான், அனுப்பணும்னு கொடுத்துறேங்க. அதான் ஒரு மாசத்துல கொடுத்துருவீங்கல்ல? அந்த நிக்கிதுல அந்த வண்டி எடுத்துட்டு போறேன், அந்த பணத்தை கட்டிட்டு வண்டி எடுத்துக்கோங்க. அவனாட்டெல்லாம் திட்டு வாங்க முடியாது. ஆனந்தி நீ போய் அந்த சாவி எடுத்துட்டு வா. என்னம்மா பிரபாவோட வண்டி வேணாமா? பாவமா பிரபா, நான் சொன்னா கேட்டுக்கோ, நீ போய் சாவி எடுத்துட்டு வா. முடியாதுமா. ஆனந்தி எவனோ ஒருத்தன் தள்ளிட்டு புல்லட்டை விட்டுட்டு போயிட்டான், நீ நல்லா தள்ளுற. ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, பாஸ் பண்ணிட்டேன். கங்க்ராட்ஸ் சொல்ல மாட்டியா? கங்க்ராட்ஸ். ஐயோ இந்தாங்கம்மா எடுத்துங்க. நீ சொல்லி அம்மா அடுத்ததான் என்ன படிக்க போற? தமிழ். ஏன் மார்க் கம்மியா? மார்க்லாம் நல்லா தான் இருக்கு. அப்புறம் ஏன்? இல்லை இந்த வார்டன் சார் சொன்னல, இந்த புல்லட்லாம் கூட அவர் தான். அவர் தமிழ் படித்தவர், தமிழ் வாத்தியார், நல்லா இருந்தார். அதான் நானும் தமிழ் படித்தா நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். என்னாச்சு? புல்லட் வட்டி கடைக்காரன் வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டான். பரவாயில்ல, இதுலன்னா இருக்கு. தம்பி அடுத்த மாசம் ஊர்ல இருந்து பணம் வந்துடும், வண்டியை மீட்டு கொடுத்துறேன்ப்பா. பரவாயில்லம்மா, அதுலன்னா இருக்கு. என்னது இது சின்ன பிள்ளைத்தனமா அழுதுகிட்டு? அதான் சொல்றேன்ல, போ தண்ணி கொண்டு வா. बाबा सेमेस्टर मुड़े जाऊं பிரபா குடி உனக்கு அறிவு இருக்கா அடிக்கிற வெயில கொதிக்கிற தண்ணியை கொடுத்து குடிங்கற நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னா அம்மா வரதுக்குள்ள குடிச்சு எதுக்கு சுடு தண்ணி கொடுத்தான் புரிஞ்சுதா உனக்கு புரியல சார் புரியல லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா லவ் பண்ணா பொண்ணு கிடைக்கும் பொருள் கிடைக்காது சார் உனக்கு என்ன கிடைச்சது என்ன சார் இப்படி கேட்டீங்க 10 சவரன் செயின் கிடைச்சது சார் டியூல பைக்கு கிடைச்சது அப்பார்ட்மெண்ட் வீடு கிடைச்சது வீட்டில் இருக்கிற சட்டி முட்டி சாமா வரைக்கும் ஏன் நான் போட்டிருக்கிற ஜாக்கி ஜட்டி வரைக்கும் கிடைச்சது சார் அதெல்லாம் கிடைக்கும் ஒரு டம்ளர் சூடு தண்ணி கிடைக்குமா கண்டிப்பா குடிக்கணுமா இல்ல நீ எப்போ வந்தாலும் அம்மா தான் சமைச்சு போட்டாங்க என்னை சமைக்கவே விடல அம்மா இல்லாத இந்த கொஞ்ச நேரத்துல என் கையால உனக்கு சமைக்க முடிஞ்சது இந்த வெறும் ஒரு டம்ளர் சூடு தண்ணி மட்டும்தான் குடிச்சிட ப்ளீஸ் அதுக்கப்புறம் இப்போ நாக்கு போத்து போனாலும் நான் அவளே நினச்சிட்டு இருப்பேன் ஸோ ட்ரிங்க் ஹாட் காஃபி ட்ரிங்க் ஹாட் டீ burn your lips and remember the people who remembers you அதான் சூடான காஃபி குடிங்க சூடான டீயை குடிங்க நாக்கை பொத்துக்குச்சுன்னா உங்களை நினைக்கிறவங்கள நினச்சிக்கோங்க हॉस्टल एक्सक्यूज मी எனக்கு இந்த ரூம் தான் கொடுத்திருக்காங்க ஓ வாங்க நான் மனந்திரங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க பிரபாகர் தமிழ் தமிழா அதுக்கு நீங்க சார் வரத போறீங்க இல்ல மேத்ஸ் இங்கிலீஷா இருந்தா ஏதோ சந்தேகம் கேட்கலாம் அதான் வேற எதுவும் இல்ல நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க டேய் ரங்கா ஏய் ரஞ்சித் நீ இப்ப வந்த காலைல தான்டா வந்த இங்க டாய்லெட் எங்க இருக்கு லாஸ்ட்ல போய் ரைட்ல போங்க ஆ थैंक यू ச்சே என்னடா போயும் ஒரு முனுசாமி கொண்டு வந்து ரூம்ல போட்டாங்கடா ஒரே டார்ச்சர்டா விடுறா மாப்ள அந்த காலேஜ்ல ஒரு வழக்கு இருந்துச்சு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்க எல்லாம் பீட்ராக்ஸ் இங்கிலீஷ் பேச தெரியாதவங்க எல்லாம் முனுசாமின்னு சொல்லி எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா தெரியாதான்னு கேட்காமலே என்ன முனுசாமி கோஷ்டில சேர்த்துட்டாங்க நாம எதுவும் சொல்லாம சேர்ந்துட்டேன் உங்க பேர் என்ன முருகன் சார் ஊரு தச்சம்பட்டி சார் தச்சம்பட்டி ஆமாம் சார் எதுக்காக தமிழ் படிக்க வந்தீங்க ஊரில் ஒரு ஏக்கர் மானாவாரி நிலம் கிடைக்கு சார் டிகிரி முடிச்சா லோன் கிடைக்குனாங்க தமிழில் கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம் பாருங்க அதான் சார் லோன் வாங்குறதுக்காக தமிழ் படிக்கிறீங்க ரொம்ப நல்ல நோக்கம். உட்காருங்க, தம்பி எந்திரிங்க. உங்க பேர் என்ன? சார்ஜ். ஜார்ஜ். சொல்லுங்க ஜார்ஜ். எதுக்காக தமிழ் படிக்க வந்தீங்க? எதுவும் கிடைக்கல, அதான். 12th எடுத்துட்டு அட்டம்ப்ட் 2ஆ 3ஆ? இல்ல 4 அட்டம்ப்ட் தமிழ் படிக்க வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. உட்காருங்க. வெள்ளச்சட்டை எந்திரிங்க. உங்க பேர் என்ன? பிரபாகர் சார். தமிழ் படிக்க எதுக்கு வந்தீங்க? தமிழ்னா ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப பிடிக்குமா? 12th எத்தனை அட்டம்ப்ட்? ஒரு அட்டம் தான் சார். ஒரு அட்டம்ப்டா? டோட்டல் எவ்வளவு? 1100 சார். தேர்ட் குரூப்பா? இல்ல சார், ஃபர்ஸ்ட் குரூப். ஃபர்ஸ்ட் குரூப் 1100. எங்க அந்த மார்க் லிஸ்ட் கொடுங்க, மார்க் லிஸ்ட் கொடுங்க. 1100 ஃபர்ஸ்ட் குரூப் கொடுங்க கொடுங்க. மேத்ஸ் 197, பிசிக்ஸ் 190. ஏப்பா, இந்த மார்க்கு உனக்கு மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் கிடைச்சிருக்குமே? கிடைச்சது சார், ஆனா எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் தான். இங்க இதெல்லாம் கதைக்கு ஆகாது. நீங்க அப்பா கூப்பிட்டு வந்து டிசி வாங்கிட்டு வேற மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் போய் சேருங்க. ஏன் சார்? 1100 மார்க் வாங்கினா தமிழ் படிக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா சார்? நீங்க வேணா பிளாக் அண்ட் ஒயிட்ல கொடுங்க, நான் போய் பிரின்சிபலை பாக்குறேன். உங்களுக்கு சொன்னா புரியாது, பட்டாதான் புரியும். எப்படியோ போங்க. ஒரு நல்லா படிக்கிற பையன் தமிழ் படிக்க வந்தா ஏண்டா தமிழ் படிக்க வந்தேன்னு தமிழ் ஹெச்ஓடியை கேட்கிற லெவலில் தான் அன்னைக்கு தமிழ் டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. காலேஜ்னாலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். என் மனசு முழுக்க ஆனந்தியாகவே இருந்தான். எப்படா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் லீவ் வரும் காத்துட்டு இருந்தேன். 3 மாதம் பருவ மாற்றம், மழை, லீவ் எல்லாம் சேர்ந்து வந்துச்சு. அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே, எப்போ போனாங்க? அவங்க தம்பி வந்து இங்கே பழைக்கிறதுக்கு வழி இல்லைன்னு இட்டுன்னு போயிட்டாரு. அட்ரஸ் ஏதாவது கொடுத்துட்டு போனாங்க? இல்லை. நான் அவள் கையை பிடிச்சி அவளையே நினச்சி நடந்து வந்துட்டு இருந்தேன். அவள் என் கையை பிடிச்சி நான் சொன்னது இல்லாத புலியை பற்றி நினச்சி நடந்து வந்துட்டு இருந்தா. அந்த இல்லாத புலி நான் சொன்னது இல்லாத பாலைவனத்தை பற்றி கனவு காண்டுட்டு இருந்துச்சு. நான் சொல்கிறது ஏதாவது புரியுதா சார்? என்ன யோசிக்கிறீங்க? இது ரொம்ப நேரமாக அடக்கிக்கிட்டே இருக்கிறேன் சார், யூரின் வருது. அப்படியே லெஃப்டில் போய் அப்படி போங்க. பாத்ரூம் இருக்கா சார்? இருக்கு, போங்க. குட் பைடா. பாத்ரூமில் இருக்கிறத நடுவீட்டில் வச்சுருக்கான். அங்கே என்ன வச்சுருக்க போகிறானோ? ஹலோ ஹலோ அண்ணா, யுவான் சுவாங்கடா. ஏ குமார், டவர் ஒரு தாடிக்காரன்டா கேமரோட தள்ளிட்டு வந்துட்டான்டா. நான் சொன்னது கடிச்சா டே மச்சா, ஒரு தாடிக்காரன் என்ன கேமரோட தள்ளிட்டு வந்துட்டான்டா. இங்கே தான்டா அந்த டீ நேர்லடா. சரிடா, எந்த இடம்னு தெரியலடா, அட்ரஸ் தெரியலடா. நம்பர் 30 அக்பர் குடோன் வைத்தியராமன் தெரு. வைத்தியரா சார், இது ஆக்சுவலி வந்து நாளைக்கு வந்து உஷார் மக்கள் ப்ரோக்ராம் சார். நான் இதே மாதிரி ஒரு இவருக்கு மாட்டிக்கிறேன் சார். அதே மாதிரி ஒரு டோருக்கு சார் தள்ளிக்கிறேன் சார். எனக்கு என்ன பண்ணுறது சார், திடீர்னு பார்த்தா உங்களை மாதிரி இதே மாதிரி தாடி வச்சுட்டு ஒருத்தர் இருக்கிறார் சார். இது உஷார் மக்கள் ப்ரோக்ராம்க்கு நான் ப்ராக்டிஸ் இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சார். உண்மையில சார், இதே மாதிரி இல்லை தள்ளலை சார். இதே மாதிரி இழுத்துருப்போம்ல சார். மொபைல் இருந்தா தானே டவர் இருந்தா தானே உன்னை தேடி வருவாங்க. எவ்வளோடா அந்த மொபைல்? 8000 ரூபாய் சார். 8000 ரூபா? 8000 ரூபாய்க்கு என்னடா இருக்குது? இல்லை கேமரா இருக்கு சார். ஏண்டா 1,50,000 ரூபாய் கேமரா வாங்கிட்டு இல்லை? இதுக்குடா கேமரா ரோட்டில் வர போகிற பொண்ணுங்களெல்லாம் ஃபோட்டோ பிடிக்கவா? இல்லை சார். சம்பளம் எவ்வளோடா உனக்கு? 10,000 ரூபாய் சார். 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு 8000 ரூபாய் மொபைல் கேட்கலாம்? உடச்சா நீ வேற வாங்க மாட்ட. இந்த சிம்மை வச்சுக்கிட்டு என்கிட்ட தப்பிக்க பாக்குறியா? என்ன சிம்? படுறா படி. இந்த இடாவது பாத்திருக்கியா? பாத்துர்க்கேன் சார். ஒரு பையன் போயிட்டே இருப்பான், பின்னாடி ஒரு நாய் ஃபாலோ பண்ணிட்டே போகும். Wherever you go I follow. எங்க போனாலும் பின்னாடியே வருவேன். ஏண்டா நாயே பின்னாடி போகும்போது நான் பின்னாடி வர மாட்டேனா? டா போம்போது சிம்பு வாங்கிட்டு போயிடு. சார் கொஞ்சம் கதவை திறந்துக்கிட்டுமா சார்? ஏன்? இல்லை சார், ஏற்கனவே முகத்தில் முடி ரொம்ப கம்மியாக இருக்குது, பத்தாவதுக்கு கண்ணாடி வேற ரொம்ப சின்னதாக போட்டிருக்கிறீங்க. கொஞ்சம் வெளிச்சம் வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் உங்கள் மூக்காவது தெரியும் சார், ப்ளீஸ். ஓகே ஓகே. சாரி சார், பயந்துட்டேன் சார், இல்லைன்னா அப்படி பண்ணியிருக்க மாட்டேன் சார். ஒரு பிளாக் டீ சாப்பிடுமா சார்? ஓகே சார், நல்லா போடுங்க சார். சும்மா யாருமே இல்லை யாருமே இல்லைன்னு அப்பையிலும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதான் உங்கள் அப்பா ஆனந்தி எல்லாம் இருந்தாங்களா சார்? ஒன்று நீங்கள் என்கிட்ட போய் சொல்கிறீங்க, இல்லை என்கிட்ட மறைக்கிறீங்க. விடுங்க சார், சும்மா சப்பக்கட்டு கட்டாதீங்க. இந்தியாவில் தானே இருந்தாங்க உங்கள் ஆனந்தி, தேடி இருந்தால் கண்டுபிடிச்சிருக்கலாம் சார். தேடுறதை பற்றி என்கிட்ட சொல்கிறியா? முதல்ல உட்கார். டென்ஷனாக கொடுத்தோமோ? உன் வாழ்க்கையில் எத்தனை லெட்டர் வந்திருக்கு? நிறைய லெட்டர் வந்திருக்கு சார், வேலையை விட்டு தூக்குறதுக்கு வந்து மொட்டை கிடதாசி உட்பட. எவ்வளோ லக்கி. என் வாழ்க்கையில் வந்தது மூணு லெட்டர். ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டர். ஏப்ரல் 12th, MA 2nd year, ஃபைனல் செமஸ்டர். என் ஆனந்திட்டேருந்து வந்த லெட்டர். ஃப்ரம் அட்ரஸே இல்லாத லெட்டர். ரவா, நீ என்னை தேடி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் மாமாவும் இங்கே மகாராஷ்டிராவில் தூரத்து மாமா வீட்டில் இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏற்ற சமயம் வரப்போ நான் சொல்கிறேன். நேரத்துக்கு சாப்பிட்டு வாரத்துக்கு 3 நாளாவது குழி. அந்த சாக்ஸை துவைச்சு போடு. நகம் கிடைக்காத கடவுளை வேண்டிக்கும். ஆனந்தி. பறவையே எங்கு இருக்கிறாய்? பறக்கவே என்னை அழைக்கிறாய்? தடயங்கள் தேடி வருகிறேன் அன்பே. பறவையே எங்கு இருக்கிறாய்? பறக்கவே என்னை அழைக்கிறாய்? தடயங்கள் தேடி வருகிறேன் அன்பே. அடியன் பூமி தொடங்கும் இடமெது நீதானே. அடியன் பாதை இருக்கும் இடமெது நீதானே. பார்க்கும் திசைகள் எல்லாம் பாவை முகம் வருதே. மீன்கள் கானலின் நீரில் தெரிவதுண்டோ? கண்கள் பொய்கள் சொல்வதுண்டோ? நீ போட்ட கடிதத்தின் வரிகள் கடலா? அதில் மிதந்தேனே பெண்ணே நானும் படகா? பறவையே எங்கு இருக்கிறாய்? பறக்கவே என்னை அழைக்கிறாய்? தடயங்கள் தேடி வருகிறேன் அன்பே. बराई मामा चाय पाउडर से पैसे मांगते थे, देते थे। ए मुला, इकडे ये दूध घेऊन ये जा बरं. இங்க எப்படி வந்த? 2000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி 2 நைட்டு தூங்காம பாஷை தெரியாத ஊர்ல கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நினச்ச அந்த பொண்ணை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எப்படா வந்தேன்னு கேட்டால் அவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? சப்புன்னு ஒரு அறாரன் போல இருக்குது சார். ரியலாக லவ் பண்ணுறவனை டீலில் விட்டுட்டு ஊர் மீறவனுக்கா உயிரை விடுற பாருங்க சார். இந்த பொண்ணுங்க பொறப்பே இப்படி தான் சார். பெட்ரோல் வசதியில் பெருசாக செராக்ஸ் எடுத்து அதுலேருந்து ஊர் சாவர்காம் சங்கம் நேர் மகாராஷ்டிரான்னு கண்டுபிடிச்சா இந்த ஊருக்கு ட்ரெயின் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் பூனேயில் இறங்கி பஸ்ஸை பிடிச்சி டிராக்டருக்கு மாறி கால்நடையாக இங்கே வந்தால் சாவர்காங்கிற பேரில் 12 கிராமம்னாங்க. 12ல் பாதியை பார்த்து தூங்கி எழுந்திரிச்சா நீ வந்து நிற்கிற. நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோயேன், இங்கேயோ ஒரு பானிபூரி கடையை போட்டு செட்டில் இருப்பேன். நிஜமாக தான் சொல்றியா? உன்னோடு நானும் போகின்ற பாதை இது நீளாதோ தொடுவானம் போலவே. கதை பேசிக்கொண்டே வா காற்றோடு போவோம். உரையாடல் தீர்ந்தாலும் மௌனங்கள் போதும். இந்த புல் பூண்டும் பறவையும் நாமும் போதாதா? இனி பூலோகம் முழுதும் அழகாய் போகாதா? முதல் முறை வாழ பிடிக்குதே, முதல் முறை வெளிச்சம் திறக்குதே, முதல் முறை முறிந்த கிளையொன்று பூக்குதே, முதல் முறை கதவு திறக்குதே, முதல் முறை காற்று வருகுதே, முதல் முறை கனவு பலிக்குதே அன்பே. மாமா மாமா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. வாங்கம்மா. பிரபாகர் வாங்க உட்காருங்க. வணக்கம்மா. எப்போ வந்தீங்க? வந்து 2-3 நாள் ஆச்சு. எப்படி இந்த பக்கம்? ஆமா, நகரில் ஃப்ரெண்ட்ஸு. சரி அப்படியே பார்த்துட்டு போகலான்னு. எப்போ கிளம்புறீங்க? இன்னைக்கே கிளம்பிடுவேன். பிரபா நீ உள்ள வாப்பா, உட்கார். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. இவ்வளோ நாள் கழிச்சு எங்களை ஞாபகம் வச்சு பார்க்க வந்தது ரொம்ப சந்தோஷம். அவன் அப்படித்தான், எதுவும் மனசில் வச்சுக்காது. அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. பாப்ஜி घरामध्ये बसून काय करणार आहे? ஏகே ஏதா ஏதா தாம் தாம். அப்பதான் சார் எனக்கு புரிஞ்சது, கடவுள் சில சமயத்தில் தெய்வதூதர்களை சைக்கிள் அனுப்பிச்சு மராட்டி பேச வச்சு வில்லனுங்களை கூட்டிட்டு போயிடுவாருன்னு. கடவுள் சோ கிரேட் சார், பழமொழி வித்தகர் சார் அவரு. அநேகமா அவருக்கு போன ஜென்மம்னு ஒன்று இருந்திருந்தா டூரிஸ்ட் கைடா தான் சார் இருந்திருப்பாரு. என்ன நான் சொல்றேன்? ஆனந்தி என்ன உனக்காக சாக்லேட் அங்க வை. கையில வாங்கிக்க வேண்டியதானே? அதான் வேலை செய்யறேன்னு தெரியுதுல்ல. யாராவது தூர தேசத்துல இருந்து உங்க வீட்டுக்கு வந்த உடனே கிளம்புறேன்னு சொன்னா என்ன சார் சொல்லுவீங்க? வேண்டாத விருந்தாளி வந்தா கூட ஒரு பேச்சுக்காவது 2 நாள் இருந்துட்டு போங்கன்னு சொல்லுவேன் சார். இந்த நம்பிக்கையில தான் நானும் கேட்டேன். சரி அப்போ நான் கிளம்பட்டுமா? சரி. எதுக்குடா இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்க வந்தேன்னு இருந்துச்சு. ஒருவேளை இவளை பார்க்க நான் வராமலே போயிருந்தா இவன் மேலே நான் வச்சிருந்த அன்பும் காதலும் அப்படியே இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. சரிம்மா நான் வரமா? என்னப்பா? இல்லைம்மா நான் வரேன். ஆனந்தி நான் போயிட்டு வரமா? ஆனந்தி என்னம்மா? புள்ள அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கு, கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அனுப்பி வச்சுட்டு வாமா. இல்ல வேணாமா மாமா திட்டும் அவன் கிடக்குறான் குடியார பைய வந்தா நான் சொல்லிக்கிறேன் நீ போய்ட்டு வாமா जावा जावा चाचा चाबी तंगे मैं मंदिर ले सामने कौन थे हर्षिनी ओया ओके हेलो என்ன பாக்க ஒரு Dress வாங்குமா முதல்ல நீ வேலைக்கு போ அப்புறமா வாங்கிக்கலாம் எனக்கு தெரியும் எப்போ வாங்குறேன்னு வா எனக்கு தான் ப்ளூ பிடிக்காதுன்னு தெரியும்ல சரிமா நீயே பாரு நல்லாவே இல்லல இதெல்லாம் ஒரு சுடிதார் நல்லதா இருக்கு அதெல்லாம் ஒரு கலர்ன நீ யூன் டேஸ்ட் பேசாம இரு இது நல்லா இருக்குல அதே எடுத்துக்கலாம்ல எடுத்து கொடுக்காத இருந்தா இத எடுத்து கொடு இல்லனா வேணாம் கையில காசு இல்லாம காதலிக்கிறது ரொம்ப கொடுமை சார் ஆனா என்ன ஏன்டி தனக்கு பிடிச்சதே என்ன நிலைமையை புரிஞ்சிக்கிட்டு பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போறான் ஏழைகளுடைய காதல் முழுக்க இப்படிப்பட்ட சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்குன்னு அன்னைக்கு நான் கண்டுபிடிச்சேன் அவன் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கானே ஒரு சமயம் நல்லா பேசுறேன் ஒரு சமயம் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறேன் ஏன் இப்படி உன் கூட இருக்கிற இந்த நிமிஷம் சந்தோஷமா தான் இருக்கு பிரபா ஆனா நீ வந்ததுக்கு நான் மாமா கிட்ட எத்தனை பதில் சொல்லணும் தெரியுமா நினைச்சாலே கஷ்டமா இருக்கு நான் தான் இருக்கேன்ல எதுக்கு பயப்படுற இப்போ நீ வந்திருக்க கடைசி வரைக்கும் என் கூட வரவா போற இல்ல இல்ல எங்க அம்மா மாதிரி நானும் ஆயிடுவேன்னு தோணுது ஏன்ட்ட ஏனந்தி இந்த மரத்தை எல்லாரும் தொட்டு தொட்டு கும்பிடுறாங்க இல்ல பிரபா இது ஒரு நம்பிக்கை இந்த மரத்துக்கு கீழே 300 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு சாமியார் உட்காந்து தியானம் செஞ்சாராம் இந்த மரத்தை தொட்டு கும்பிட்டா நல்லது நடக்கும் நினைச்சது கிடைக்கும்னு எல்லாரும் நம்புறாங்க நீயோ மனசுக்கு பிடிச்சது நினைச்சு தொட்டு கும்பிடுறா கண்டிப்பா கிடைக்கும் அங்க தெரியுற அந்த மரமும் பக்கத்துல இப்படி உட்காந்துட்டு இருக்க இந்த ஆனந்தியும் கிட்டத்தட்ட ஒண்ணு சார் யார் யாரோ எங்கெங்கிறத வந்து இந்த மரத்தை தொட்டு கும்பிட்டா 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த சாமியாரை தொட்டுலான்னு நினைக்கிறாங்க இன்னைக்குமே என் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா இவ தோள் என் தோள் மேலப்படுது இவ மூச்சு காத்து என் காதுல கேட்டுட்டே இருக்கு எனக்கு மீச முளைச்ச ஞாபகம் கூட வரல திரும்பவும் நான் ஒரு குட்டி 7 வயசு பையன் மாதிரி ஆன அன்னைக்கு அப்படி உங்களை யாராவது ஒரு 7 வயசு பையனா மாத்தினா அவங்கள என்னன்னு சொல்லுவீங்க சார் தெய்வம் சார் என்ன பாக்குற பிரபா இங்க பாரு எங்க அப்பா சின்ன வயசுல இதே மாதிரி கோப்டெக்ஸ் பவுடர் வாங்கி கொடுத்தாரு ஞாபகம் இருக்கா இதே மாதிரி நான் வாங்கணும்னு எவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா இதே கலர் இதே மாதிரி பூ போட்டு பாரு நீ வந்துதான் வாங்கி கொடுக்கணும்னு இருக்கு பொதுவா நான் தான் போய் சொல்றேன் அவன் நிஜமா தான் சொல்றியான்னு கேட்பா ஆனா இப்ப அவ போய் சொல்றா என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு பொய் இந்த பொய்ங்கிற விஷயம் மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்துல அழகு அபூர்வம்ங்கிற விஷயங்கள் இல்லாமலே போயிருக்குன்னு எனக்கு அப்ப தோணுச்சு பிரிந்தாலும் மனதிலே இந்த நொடியில் என்றும் ராதா என் தனியான பயணங்களில் உடன் முடியாதா? முதல் முறை வாழ பிடிக்குதே, முதல் முறை வெளிச்சம் பிறக்குதே, முதல் முறை முறிந்த கிளையொன்று பூக்குதே, முதல் முறை கதவு திறக்குதே, முதல் முறை காற்று வருகுதே, முதல் முறை கனவு பலிக்குதே. அன்பே ஆனந்தி, ஆனந்தி, ஆனந்த், ஊர் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்கே இறங்கணும்? இந்த ஸ்டாப்ல நான் இறங்கிக்கிறேன். அடுத்த ஸ்டாப் பஸ் ஸ்டாண்ட், அதுல நெருங்கிக்கனா இருந்துட்டு போயேன். பிரபா, இப்பவே ரொம்ப நேரம் ஆச்சு, மாமா பார்த்தா திட்டும். அதான் நானா வீடு வரைக்கும் வந்துட்டு போறேன்னு. எதுக்கும் உனக்கு அந்த சிரமம்? அந்த மலையெல்லாம் ஏறி திரும்ப இறங்கணும். நான் தான் போறேன்னு சொல்றேன்ல, நான் வரேன்னு சொல்றேன்ல. நிலு பிரபா, இதுக்கு மேல நான் போய்க்கிறேன். நான் வேணா இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து விடுறேன்னு. எதுக்கு பிரபா? வேணாம், மாமா பார்த்தா தேவையில்லாம ஏதாவது சொல்லும். மாமானால ஏதாவது பிரச்சனையா? அவர் நல்லவர் தான். என்ன, எங்க அம்மாவையும் 4 வருஷமா அவங்க தானே பாத்துக்கிறாங்க. கொஞ்சம் முன்கோவும், அவ்வளவுதான். நான் வரட்டுமா? இன்னும் 10 நாளில் படிப்பு முடிஞ்சிடும். ஊருக்கு போனோன்னே எங்கள் அப்பாக்கிட்ட சொல்லி உன்னையும் அம்மாவையும் கூப்பிட்டு போயிடுறேன். எனக்கும் அப்படியே ஒரு வேலை கிடைச்சிரும். நிஜமா தான் சொல்றியா? நான் வரேன். ஆனந்தி, சுடிதார் நான் வேணா கொஞ்சம் தூரம் வந்து விட்டுட்டு வரேன்னு. வேணாம் பிரபா, நான் போய்க்கிறேன். சரியா, நீ பார்த்து போ. வரேன் பிரபா. நான் ஊருக்கு திரும்பி போனப்ப என் வாழ்க்கையினுடைய 2வது கடிதம் எனக்காக காத்துட்டு இருந்துச்சு. எங்கள் அப்பாவுடைய மரணத்தை சொல்லிச்சு அந்த கடிதம். அதுக்கப்புறம் மெட்ராஸ்க்கு வேலை தேடி ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட கிளம்பி போனேன். சிறந்த திராவிடர்கள் திருநாடும் தத்த சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுக எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனே தெரியல. ஒரு வழி 6 கிலோ அரிசியும் 6 கிலோ கோதுமையும் அரைச்சு அளவு தெரியாம ஒரு விஸ்பர் பேக்கெட் வாங்கி தமிழ் வாத்தியார் வேலை கிடைச்சது. பிரபா பேசுறா, சொல்றா. எனக்கு இங்கே வேலை கிடைச்சிச்சுடா. சூப்பர்ரா. எனக்கு இன்னும் தாம்பரத்துல வேலை தேடவேனா? ஒரு நாள் முடிஞ்சா வா. ஏய் எனக்கு லைன் முடிற மாதிரி இருக்கு, நான் வைக்கிறேன். இத 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 எனக்குடா சம்பளம். அது 5ஆம் தேதி போல இருக்கும்டா. அப்ப 5ஆம் தேதி கட்டாயம் வந்துடடா. நீ திருந்தவே மாட்டடா. நான் ஃபோன் வைக்கிறேன் இப்ப, சரியா? இருடா. எல்லாரும் ஸ்கூல்ஸ் வந்திருக்கீங்க. எந்த ஹெல்ப் பண்ணாலும் கூச்சப்படாம என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா சார். மேல மூணாவது மாடி மிஸ். ஏறது கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் சேச்சி கடை டாப் டாப்பா தான் இருக்கணும் நீங்களே. ஹாய் ஸ்டெல்லா. ஹாய் கோபால். சார் யார்? சார் பிரபாகர், தமிழ் வாத்தியார். வணக்கம். நம்ம மேன்சனுக்கு புது வரவு. சார் நல்ல கவிதையா பண்ணுவார். யார் உங்க கிளாஸ்மேட்டா? கிளாஸ்மேட்டா? ஸ்டெல்லா திரும்ப. எங்க ஊரெல்லாம் பிளாஸ்டிக் பூச்ச பிள்ளையில ஜாரின்னு கூப்பிடுவோம். சென்னையில ரூட்டு. உங்க தமிழ்ல அழகா சொல்லணும்னா பரத்தை. சார் தப்பா எடுத்துக்கூடாது, நான் ஓப்பனாக பேசுகிற டைப். நீங்கள் அப்படியே நேராக போய் லெஃப்ட்டில் போனீங்கன்னா மெஸ் வந்துடும். ஒரு 5 minutes நான் சாப்பிட்டு வந்துடுறேன். சார் பிரபாகர் சார். வணக்கம் சார். வாங்க. வணக்கம். வாங்க சார், அந்த பக்கம் வாங்க. நீங்கள்? நானும் உங்கள் மேன்ஷன் தான் சார். வாங்க வாங்க உட்காருங்க சார். சூரியநாராயணன் கார் குருக்கர் கேள்விப்பட்டேன். நீங்க தமிழ் வாதியாருன்னு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில நான் தமிழ் படிச்சதுக்கு சந்தோஷப்படுற முதல் ஆள் நீங்களா தான் இருப்பீங்க சார். மேட்டர் அது இல்லை சார். நீங்க தமிழ் படிச்சிருக்கீங்க. இந்த கவிதை, கட்டுரை, பாடல்கள் இதெல்லாம் நல்லா எழுதிங்கல்ல? ஏதோ கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார். பேப்பர் வச்சு எழுதி எழுதி பார்க்குறேன், வரவே மாட்டேன் சார். லவ் லெட்டர்? ஐயோ இல்லைங்க, லவ் லெட்டர் சார். என்ன சார் தமிழ் படிச்சிருக்கீங்க, கண்ணாடி போட்டுருக்கீங்க, தாடி வச்சிருக்கீங்க, இந்த காலத்தில் இங்கு பேனா வச்சு எழுதுறீங்க. நீங்க எழுதாட்டி எப்படி சார்? எனக்காக எழுதி கொடுங்க சார். ஆனந்திக்கு எழுத வேண்டிய எல்லா வார்த்தைகளையும் சேர்த்து அவருக்கு ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்தேன். அந்த கடிதம் அவருக்கு வெற்றியை தேடி கொடுத்துச்சுன்னா ஏன் ஆனந்தி என்கிட்ட திரும்ப வந்துருவாங்க ஒரு சின்ன பந்தயத்தோட. டேய் நீங்கடா இங்க 5வது தான இன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டல? என்கிட்ட தப்பிக்க முடியுமாடா? ஆமா ஆமா பெரிய ஆளு தான். சரி எங்க கூட்டி போறீங்க? எங்க கூட்டி போணும்? வா போலாம். செல்வி கூட்டி போறியா? செல்வினா அதானே நெப்போலியன் வைஃப் செல்வி வந்துடா. டேய் டேய் வாடா போலாம். எங்கடா? அச்சி வா போலாம். கட்டிங் வந்து கட்டிஸ் கடைக்கு போறேன். நான் அப்படியே உட்கார்ந்திருக்கேன். சீக்கிரம் வந்துரு சரியா? ம் சரி. யாரு உன்னை இந்த கடைக்கு எல்லாம் வர சொன்னா? மொத்த மாச சம்பளம் அதான். உனக்கு ஏதாவது வாங்கணும்னு தோணுச்சு? முதல்ல வாங்கின சம்பளத்துக்கு நான் சொல்றது செய். என்ன பண்ணும்? கண்ணா பின்னான்னு வளர்ந்துருக்குற அந்த தாடியை கொஞ்சம் ட்ரிப் பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ சார். ரெடிமேட் சுடிதா லாஸ்ட்ல போய் ரைட். எனக்கு தான் ப்ளூ பிடிக்காதுன்னு தெரியல. யாரோ வேண்டான்னு சொன்னாங்க. சொன்னா ரொம்ப கேட்ற மாதிரி தான். சீரியஸ் உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஒத்த வாங்க போற யானந்தி. அன்னைக்கு நீ எடுத்து 1300 ரூபாய் போட்டிருக்கேன்னு வேண்டாம் சொல்லி வச்சு அதே மாதிரி சுடிதார நான் கண்டுபிடிச்சிட்டேன். விலைய சொன்னா புதுசா ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி வேண்டாங்க. எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியும். இப்படி பா ஒரு வழியா எடுத்துட்டியா? எவ்வளோடா? 1200 ரூபா. ஆமாடா எனக்கு தெரியும் சார். நீங்க போடுங்க. டேய் உன் சம்பளம் எவ்வளோடா? 2000 ரூபாய். சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ? எல்லாம் எனக்கு தெரியும், நீ பொத்திட்டு போ. சரி நீ போ. டேய் பிரபா. டேய் ரங்கா. எப்பரா இருக்க பீட்ராக்ஸ்? நீ எப்பரா இங்க? மச்சி நான் இங்க வந்து ஒரு மாசம் தான் ஆகுது. டேய் காலேஜோட காணாம போயிட்டே நினைச்சேன்டா. ஆச்சரியமா இருக்குடா. சரி மாமா நீ எங்கடா இருந்த இவ்வளவு நாளா? லண்டன்ல இருந்தடா, இப்பதான் ஷிஃப்ட் ஆகி சென்னைக்கு வந்திருக்கேன். லண்டன்ல இருந்தேன்னு சொல்ற? இன்னும் அந்த நாவலாம். ஏய் என்னதான் இருந்தாலும் நம்ம கல்ச்சர் விட்டு கொடுக்க முடியுமா? சூப்பர் மச்சி. ஏய் அனந்த் ஹவ் இஸ் திஸ்? ஃபைன். யாரா? ஏய் உட்பிடா. ஹலோ. ஏய் இதோட விசிட்டிங் கார்டு ஃப்ரீயா இருக்கும்போது ஆபீஸ்ல வந்து பாரு. ஓகே கண்டிப்பாடா. ஏன் கூட படிச்சடா ஃப்ரெண்ட் என்ன கார்டு மிரடியா இப்படி பார்க்கறான்? அவன விடு, அவன் தமிழ் படிச்சவன், அவன் கல்ச்சரே அப்படிதான். என்ன ஏய் ஆபீஸ் வந்துடா. கண்டிப்பா. 910 near Tukkaram Mandir, Sawargaon. अहमदनगर महाराष्ट्र बकारिया रम वांगड़ा तुकाराम किकाराम नुटे 100 தடவை படிச்சிடா கட்டாரு குடுத்துட்டு வாடா கடை போடுற போறா பிரபா லட்டரா यार हम अंदर कदर पकड़ तो पता अंदर को आर्थिक चित्रा डे ये ना पढ़ी कोड़ा था ना फ्रेंड लिया डे ये ला फ्रेंड था ना कुर्रा डे वो आल के लिए नहीं तेरे में इधर का डे ये नड़ा था डे ना वो फ्रेंड लेने सोल्ले ना पढ़ी कला सरी 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 सीखना पड़ी अंगलाम बांबे ले सेटले राइट எதுல சிரிக்குற நீயே படி லெட்டர் லவ் லெட்டர் பிரபா அம்மா தாவிட்டாங்க ஒரே வழி இல்லாதனால மாமா பாம்பேக்கு போறாரு நானும் போறேன் அந்த அட்ரஸ் தெரிஞ்சா போனோன்னு லெட்டர் போடுறேன் நல்லா இருக்கியா போச்சாடா ஆயிரத்தி இல்ல உனக்கு இல்லாம எனக்கு இல்லாம எவனோ ஒரு போஸ்ட்மேன் சுடிதாரை எடுத்துட்டு போக போறேன் பொண்ணுங்க நான் மட்டும் செய்வீங்கடா எனக்கு ஒரு கட்டிங் வாங்கி கொடுத்தியாடா எனக்கு போடா ஆனந்தி வேப்ப மரம் விளக்கெண்ண லொட்டு லொச்சு கணக்கு வேணாண்டா ஏய் என்னடா வேணாண்டா பாம்பேனா என்னன்னு தெரியுமா உனக்கு அங்க இருக்க பசங்களை பத்தி தெரியுமா டேட்டிங்னா என்னன்னு தெரியுமா உனக்கு நேரம் அவளை அவன தள்ளிட்டு போயிருப்பான் ஓ ஆனந்திய கொடவே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதோ மீச வளத்து ஜாவ கூட இல்லன்னு சொன்னா எவடா வருவா இன்னொரு ஆண்டே கட் பண்ணி வந்தா எல்லாம் கிளியர் ஆயிடும் வாடா 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 ஆவி ஆனந்தி நானடா பச்சண்டா பிரபா உன்னால என்ன பட்டதெல்லாம் போதும்டா உன்னை கையெடுத்து கும்பிடுறா வாழ்க்கையில பக்கத்துல மட்டும் வந்துடாதடா ப்ளீஸ் வந்துடாதடா வந்துடாத ஏய் கணக்கடா தெரியாம ஏதோ பண்ணிட்டடா ஏய் ப்ளீஸ் டேய் வாடா கட்டி வாங்கி குடுறடா ஏய் ப்ளீஸ் வாடா வாடா ஒரு பொட்டச்சடா நடிச்சல போடா Yeah, how can I help you? Take your seat. Thank you. Mr. Anantharangan, a guest for you. Yeah. So, page is on out. Hey, Prabha, what? My office, you will have a circle. Sorry, I need to put a dress in. Rahul, yeah. Get me a burger, dude. Okay, dude. Thanks, da. Innikku engaatla moorinjanda. Prabha, innikku vessa. Haan, madam. Hey, Prabha, oru nimisham da. I have to follow them, okay? Hey, ippo enna pandra? Tamil vaadiyara vela paakranda. Wow, great ra. I never believed that you get a job. தமிழ் படிச்சு எங்க வேலை கிடைக்க போகுதுன்னு நினைச்சேன் பட் உன் கேலிபர் கிடைக்கும்டா நீ ஒரு நிமிஷம் ரேவதி தேவிட்ட கொடுத்துருங்க ஓகே ஓகே உனக்கு எவ்வளோ சம்பளம் 2000 ரூபாடா குட் 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 இன்னும் பிஎட்லாம் முடிச்சேன்னா இன்னும் 2 வருஷத்தில் 4000 ரூபாய் சம்பளம் வந்துடும் நைஸ் நைஸ் ஆமாம் நீ I was working in VCS, London. இப்போ ஷிஃப்ட் ஆகி மெட்ராஸ் வந்திருக்கேன். பட் குட்டிக்க மட்டும் தான். Salary is good. ஓ. எவ்வளோடா? Just 2. 2 னா? 2 lakhs தான்டா. டேய். டேய் நங்கா. டேய் உனக்கெல்லாம் 2 லட்சம் ரூபாய் எப்பறா? அது அது சென்னையில ஏய் எனக்கு காது காது குத்தி இருக்கு. எனக்கு தெரியும் நீ போய் சொல்வ பாவட்டுன்னு. அதுக்கு நீ இப்படியா? என்னடா சாலஸ்ல பணம் கட்ட முடியும்? நான் நம்ப மாட்டேன். ஒன் செகண்ட் சார் சார் ஒன் செகண்ட் சார் நானும் இவனும் 3 வருஷம் ஒன்னா படிச்சேன் சார். ரூம்மேட்ஸ் வேற. இவனுக்கு ஆங்கிலமே அறகுறை, தமிழ்ல தற்குறி. இவனுக்கு கேம்பஸ் இன்டர்வியூக்கு நான் தான் சார் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தேன். ஆஃபீஸ்டா சாரி couldn't believe it. Hey, oh modalali koopdu. Call your MD. அப்ப இங்க இல்லடா, யுஎஸ்ல இருக்கடா. யுஎஸ் யூ டேய் எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குடா. டேய் இவ்ளோ பெரிய ஆபீஸ், ஏசி, கம்ப்யூட்டர். டேய் பிரபா சொன்ன கேக்குறா. பிரபா கூல். எக்ஸ்கியூஸ் மேடம், பிரபா கூல் டவுன். மேடம், where is your MD? பிரபா சொன்ன கேளுடா. உங்களுக்கு where is your MD? America. States. You America. என்ன நம்ம சார் நீங்க உங்க வேலைய பாருங்க சார். ஏய் எப்பரா சென்னையில இவ்வளோ பெரிய ஆஃபீஸ், எம்டி யூஎஸ்ல, உனக்கு வேற 2 லட்சம் ரூபாய் சம்பளம். என்னால் நம்ப முடியலடா. இதுக்கு எப்படி சொல்றியே? அங்கே பார், she is getting 3 lakhs. அவ பொசிஷனுக்கு எப்போ போகலாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? Touch me here if you dare. டேண்டா 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டா என்ன வேணா எழுதிக்கலாமா? என்ன எழுதிருக்கா? உனக்கு இன்னும் இங்கிலீஷ் அரை வருதானா? இங்கே படி. Touch me here if you dare. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? தைரியம் இருந்தா என்ன தொடு அப்படின்னு தமிழ் எழுதிட்டு கீழே போயிடுவாள. அவளுக்கு பிடிச்சிருக்கா, அவ போட்டிருக்கா. நீ ஏன்டா டிஸ்டர்ப் ஆகுற? டிஸ்டர்ப் ஆகுதுடா. நான் என்னடா பண்ணுவேன்? I'm getting disturbed. Hi, forward it, okay? Hey, man, what are you doing, huh? Touch me here if you dare, huh? So va. I dare. Sorry, Alaska. Officer, come here. என்ன சர்பா அடியுடா. ஐயா, போடா கேனப். என்ன பெரிய ஓட்டனடி. ये बुद्धि है सर बच्चे अब ये नहीं होना बोट सर ये बुद्धि तुम फिर से वहीं पर என்ன படபடன்னு ஒரே சத்தம். இல்ல ஒண்ணு இல்ல. ஏன்பா என்னைக்கு இல்லாம சூரிய நாராயணா மேல புல் வாங்கி வச்சுக்கிட்டு நீ வந்து ஓபன் பண்ணுன்னு காத்திருக்கான். நீ பட்டு உட்கார்ந்திருக்க பாப்பா. சரி நீ போ, நான் வரேன். இப்ப வரணும்னு சொல்லிட்டான். பிரபா எவ்வளவு நேரம்டா இது? பார் உனக்காக ஒரு ஃபுல்லு, ஒரு மெகா பெப்சி, பார்ட்டிக்கு இத்தனையும் போதாதுன்னு ஒரு தந்தூரி சிக்கன் ஃபுல்லு, கொஞ்சம் இரு, ஒரு வாயில் சிகரெட்டு, மொத்தம் 788 ரூபா 50 பைசா மொழி எழுதுனடா. எல்லாம் உனக்கு தான், என்ன நீ அடிக்க மாட்டேன். பெப்சி ஒரு கட்டிங் விடுறா. ஏண்டா அப்ப கதவை சாத்திக்கிட்டு ரூம்ல ஒரு மணி நேரம் என்ன பண்ண? கோபால் காத்து உனக்கும் ஒடிஷா. டேய் உங்களுக்குலாம் என்ன பெருசா பேச வந்துட்டாங்க. பாட்டில ஓபன் பண்றியா உடைக்கவா? சீக்கிரம் வெயிட். தெய்வமே தாங்கல தென்மொழி. எதுக்கு இந்த பார்ட்டிலாம்? அன்னைக்கு லெட்டர் எழுதி கொடுத்தல, சக்சஸ் தேன்மொழி டேக் ஆஃப் ஆயிட்டாயா? டேக் ஆஃப்னா டேய் பாறா. பிரபா உன்னோட தமிழ்ல அழகா சொல்லணும்னா புனர்நிமித்தமும் குறிஞ்சி திணை புரியுதுல? டேய் பாட நடந்து இருக்கட்டும், பாக்கெட்ட புரியுடா. புரிகிறோம்ல. சந்தோஷம். எனக்கும் கொஞ்சம் பிரபா சீரியஸாவா? டேய் கோபால டேய் ஊத்ரா. பிரபாக்கு முதல்ல ஊத்ரா. வெரி குட். குடா நீ மேன்சனாசியா இருக்க. இப்படி அந்த கடிதம் அவருக்கு கொண்டு வந்த வெற்றி, ஆனந்தி திரும்ப வந்துருவாங்கற நம்பிக்கை எனக்கு கொடுத்துச்சு. எப்போ கல்யாணம்லாம்? யூரன் ரோ கப்ப வெட்டி குடிச்சிட்டு கல்யாணத்தை பற்றி பேசுற. இந்த வாரம் ஒரு லெட்டர் தேன்மொழி பாட்டி, அடுத்த வாரம் இன்னொரு லெட்டர். அதை எழுதி நீங்க அது இதை விட அழகான தமிழ் நிறை பாதி, அதை விட பெரிய பாட்டி உள்ள இப்போ என்ன நான் சொல்றேன் ராவாடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சூப்பர்ரா சூப்பர். எங்க போறேன்? ஏ விழுந்து போறானா? வாந்தி இருந்து எடுத்துருவோம் பலாக்கடா. என் ஆனந்திக்கு எழுத வேண்டிய கடிதத்தை தவறான யாருக்கோ எழுதிட்டோமேன்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. கனக சபாபதி சொன்ன மாதிரி இந்த ஊர் மாறிடுச்சு. சென்னையே எப்படி இருக்குன்னா ஆனந்தி போயிருக்கிற பம்பாய் இதை விட மோசமாக இருக்கும்னு தோணுச்சு. ஆனந்தி வருவாங்கிற நம்பிக்கை என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. பேசி யார் ஒரு 5 நிமிஷம் பெஸ்ட் சார். மொபைல் 5000 சார், 5000 சார். என்ன பார்த்தா ரவுடி மாதிரி ரவுடி மாதிரி தான். நான் உன்ட்ட காசு கேட்டேனா? நான் உன்ட்ட என்ன கேட்டேன்? ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போனேன் சார். பேசுறியா? பேசுறேன் சார், பேசுறேன் சார். ஓகே இல்ல பரவாயில்ல சார், நிக்கிறேன். ஏய் கார்ல வந்தா பிளாட்ஃபார்ம்ல உட்கார மாட்டியா? உட்கார சார், உட்கார சார். சாரி, அடிக்கலடா அடிக்கலடா. நான் நீ ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். நடுவில் நீ காசுலாம் எடுத்து ரொம்ப கடுப்பாயிடுச்சு எனக்கு. ஆமா உன் பேர் என்ன? இல்லை சார். டேய் உன் பேருடா? கௌசிக் சார். அம்மா எங்க வேலை பாக்குற? பிபிஓ. அப்படின்னா கால் சென்டர் சார். அப்படின்னா அமெரிக்கால இருந்து கால் பண்ணுவாங்க, பதில் சொல்லணும் சார். ஆமா அமெரிக்கால இருந்து உனக்கு எது கால் பண்றாங்க? இப்பெல்லாம் அப்படிதான் சார், அமெரிக்காவோட மக்கள்லாம் அவங்க உள்ள கம்பெனிக்கு கால் பண்ணுவாங்க, அந்த கால் எங்க டைவர்ட் பண்ணுவாங்க சார். அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும் சார். சரி என்ன பேசுவ? வேணாம் சார். கேக்குறேன்ல சொல்லு, என்ன பேசுவ? Thanks for calling in, Janice. This is Thomas here. Could I have first and last name, please? How can I help you, sir? No, no, no. English. Amma, எப்படி அது? Thanks for calling in, Janice. Thanks for calling in, Janice. I'm Thomas here. Hey, உன் பேர் என்ன? கௌஷிக் சார். அப்புறம் தாமஸ்னா என்னது இது? இல்ல சார், அமெரிக்கால இருந்து அவங்க கால் பண்றாங்க இல்லையா, சோ இந்தியால இருந்து பேசுறது அவங்களுக்கு தெரியக்கூடாது சார். அதனால அமெரிக்கால இருக்கிற மாதிரியே நம்ம இந்தியால இருந்து பேசுறதுனால பேர் வந்து தாமஸ்னு அவங்களே வச்சுட்டாங்க சார். சம்பளம் எவ்வளோ? 40,000 சார். 40,000? ஏய் 40,000 ரூபாய் கொடுத்தா உன் பேர் மாத்திரவில்ல நீ? 4 லட்சம் ரூபாய் கொடுத்தா உங்க அம்மா மாத்திரவில்ல நீ? அப்படி இல்லை சார், ஆனா வேற வழி இல்லை, அப்படிதான் சார். நல்லா தானே இருந்தது. எப்படி அது? Thanks for calling in, Jonix. I'm Thomas here. Could you please tell me your first name and last name, sir? How can I help you, sir? நல்லா சொன்னா? ஆமா சார், அமெரிக்காக்கார மாதிரியே பேசுனீங்க சார். ஏய் இப்போ நீ சொன்னத நான் சொன்னேன், இப்போ நான் சொல்றத நீ சொல்லணும். சொல்லல சொல்லுவல? சொல்றேன் சார். தமிழ் தானே? தமிழ் தான் சார், தமிழ் தான் சார். பிடிபடி அந்த இடிபல தாளம் போட வெறும் வெளியில் ரத்தக் களியோடு பூதம் பாட களித்தாடும் காளி சாமுண்டி கங்காளி அன்னை அன்னை ஆடும் கூதை என்னை வானம் வெளியும் பதறி போய் மெய்குலைய சலனம் பயிலும் சக்தி குலமும் வழிகள் கலைய பூலாம் வேதான் பேதான் பேதான் என்று அலைய செருவங்கூத்தே புரிவாய் வெறித்து உருவி திரிவாய் அன்னை அன்னை ஆடும் கூதை நாட செய்தாய் என்னை சொல்றா சொல்லு 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 சொல்றா சொல்ல தமிழ் மாதிரி இருக்கு சார் தமிழ் மாதிரி இருக்கா 40,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா அமெரிக்கன் ஆக்சென்ட்ல இங்கிலீஷ் பேசுறா 25 வருஷமா இங்க பறந்து வந்து உனக்கு பாரதி பாட்டு தெரியல அடிக்க மாட்டேன்னு சொன்னீங்களே சார் சாரி 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 உனக்கு இந்த ஆனந்தரங்கன் தெரியுமா ஆனந்தரங்கன் தெரியாது சார் அவனு உன்ன மாதிரி வரும் 2000 வருஷத்து தமிழ் படிச்ச எனக்கு 2000 ரூபாய் தான் சம்பளம் 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த பொட்டில கம்ப்யூட்டரா அதை படிச்ச அவனுக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் எப்படி 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 சொல்லு நான் என்ன சார் சொல்ல உன்னை ஏதாவது சொல்ல சொன்ன உன்னை 5 நிமிஷம் பேசதானே சொன்ன ஆடா உன்னை அடிக்கலடா ஆடா டேய் அடிச்ச முதல் சிகரெட் ஒரு அரை சிகரெட் யாரோ அடிச்சு போட்டு போன சிகரெட் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சேன் அப்படி குடிச்ச ஒரு சிகரெட்டுக்கு தான் என்னை ஜட்டியை கழட்டி ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருந்தாங்க மானம் போச்சு மயிறு மாதிரி அன்னைக்கு நான் உட்காந்துட்டு இருந்தேன் மயிரானதுக்கு அப்புறம் எப்படி உயிரோட வாழ முடியும்னு நான் சாகிறதுக்கான எல்லா மொத்த காரணத்தையும் வரவே மாட்டாங்கிற அந்த ஆனந்திக்கு லெட்டரை எழுதி வச்சுட்டு சாகலான்னு முடிவு பண்ணேன் குதிக்கிறதுக்கு முன்னாடி கரண்ட் இருக்கா இல்லையான்னு டியூப்லைட்டை போட்டு பார்க்கறதுனால அன்றைக்கி நான் மோட்சத்துக்கு போகல அதுக்கு மாற எனக்கு கிடச்சது அடுத்தவனு மோட்சத்துக்கு அனுப்புகிற வேலை அன்றைக்கி என் கையில் சிக்கினது ஒரு கழுத்தில் 1000 கழுத்து அந்த ஆனந்தரங்கன் சூரியநாராயணன் எத்தனையோ பேரோட கழுத்து இல்லை அந்த கழுத்தில் தான் என் கையில் இருந்ததுன்னு சொன்னேன் பட் அந்த முதல் துளி ரத்தம் என் கையில் பட்டப்போ தான் ஐ ரியலைஸ் நான் வேற ஒன்றா மாறிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபெல்ட் லைக் an almighty இந்த மொத்த உலகமும் என் காலுக்கடியில் இருக்கிறதா அன்றைக்கி நான் உணர்ந்தேன் இந்த உலகமே என்னை மயிறு மாதிரி ஆக்குச்சு ஆனால் அந்த ஒரு துளி ரத்தம் என்னை கடவுளாக்குச்சு அதுக்கப்புறம் இந்த 2 வருஷத்தில் ஒரு நாடோடி மாதிரி இந்தியா முழுக்க சுற்றி தெரிஞ்சேன் தாடி வளர்ந்து சாமியாரை சந்திச்சு கஞ்சாடிச்சுன்னு ஒரு வழியாக சென்னைக்கே திரும்ப வந்துட்டேன் இன்னைக்கு நான் சுத்தாத தெரியல திரும்பாத சந்தில்லை. எனக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னே தெரியல. போட்டேன் 22 பேரை போட்டேன். என்ன சார் சும்மா 22, 23 சொன்னே சொல்லிட்டு இருக்கிறீங்க. ரயில்வே கவுண்டரில் கையை விட்டீங்க, பிரச்சனையாச்சு. அது வந்து கொலையே கிடையாது, அது வந்து ஆக்சிடென்ட். ரயிலில் போனவன் பஞ்சாயத்து பண்ணா, 7:30 கூட்டினா, அவன் போதையில் இருந்தான், அது வந்து உங்கள் மேலே தப்பு கிடையாது. சும்மா சொன்னதே 22, 20 நம்பர் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. 22 கொலை பண்ணுறதுக்கு காரணம் வேணாமா சார்? கதைக்கு தான் இந்த காரணம், லொட்டு லோசுக்கெல்லாம். நிஜ வாழ்க்கைக்கு காரணமும் கிடையாது, தர்க்கமும் கிடையாது. There are no logics and reasons for real life. சொல்றேன். On a fine sunny day, beach. உனக்கு எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சு? 23 வயசுல கல்யாணம் ஆச்சு சார். எத்தனை குழந்தைங்க? 2 பசங்க சார், 1 கேரி. அந்த வயசுல கிங் ஹாப்பி சார். எனக்கு என்ன வயசாகுது தெரியுமா? வளர்த்து வச்சிருக்கிற தாடியில் வயசு எங்கே சார் கண்டுபிடிக்கிறது? 26 வயசாகுது. இது வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு கூட இல்லை. எத்தனை நாளைக்கு தான் பாத்ரூம்லே? பீச்சுக்கு போனால் உட்காந்துருக்கானுங்க மொட்டை வெயில். அன்னைக்கு 2 டிகிரி வெயில் அதிகமாக சுட்டுச்சு. முட்டையில டங்கு நிச்சு எடுத்த சுட்ட தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் விட்டா பீஜ் பெட்ரூம் ஆக்கிடுவாங்க. தேங்காய் மாங்காய் பட்டாணி அன்னைக்கு 2 டிகிரி வெயில் அதிகமாக அடிச்சதுக்கு நானா சார் காரணம்? ஓசன் லேயர்ல ஓட்ட விழுந்ததுக்கு நானா சார் காரணம்? என் வாழ்க்கையில் எந்த பொண்ணும் இல்லைங்கிறதுக்கு நானா சார் காரணம்? பணம் வச்சிருக்கிறவன் கூட்டிட்டு போறதுக்கு நானா சார் காரணம்? என் வாழ்க்கையில் ஆனந்தி இல்லாமல் போனதுக்கு நானா சார் காரணம்? நல்ல வேலை சார், போன மாதம் நீங்கள் பீச் பக்கம் வரல. என்ன சொன்னீங்க? பேட்ரி சார்ஜ் கம்மியாக இருக்குது சார், சீக்கிரமாக சொல்லுங்கள் சார். கொலை பண்ணுறதுக்கு காரணம்லாம் ஒன்றும் தேவையில்லை. killing someone is very simple. like an art. காட்டு பயமாக இருந்தாலும் இங்கிலீஷில் காட்டுனதாக காட்டுறான். highly created process. something like an intercourse. இந்த கொலை பண்ணுறப்போ இந்த துப்பாக்கி இருக்குல்ல, துப்பாக்கி, இந்த விரல், இந்த ரத்தம் கையில் படும்போது பரவசம், எக்ஸ்டசி. ஆனால் கண்ணை திறந்து பார்த்தா நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோன்னா பாஸ் ஆகணுன்னு அடுத்த வருஷம் முடிவு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு மோனருக்கு அப்புறம் அடுத்த பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவேன். ஆனால் அந்த கை இல்லை, இந்த கை இது ஆட ஆரம்பிக்கும், தலையில் ஒரு சத்த கேட்க ஆரம்பிக்கும். அப்படி நடந்தா சம்திங். நான் பகலெல்லாம் வெளியிலே போக மாட்டேன், இந்த 4 செவத்துக்குள்ளே இருப்பேன். நைட்டு தான் வெளியிலே போவேன். இப்படிதான் போன மாசம் ரொம்ப அப்படி ஆட ஆரம்பிச்சது. சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. அப்படி கேட்டா நான் வெளியில போய் ஏதோ பண்ணிடுவேன்னு தோணுச்சு. நான் ரூம்குள்ளே இருந்தேன். ஒரு மனசு போன்னு சொல்லிச்சு. அன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்புறம் கதவு வரைக்கும் திறக்க போயிட்டேன். அப்புறம் அந்த சத்தம் நின்றுச்சு நின்றுச்சு நின்றுச்சு. திரும்ப வந்துடக்கூடாதுன்னு பயந்தேன். அன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி. வெளியே இருந்தால் யாருக்கும் எப்போ வேணாலும் என்ன லாபத்துன்னு ஸோ பெட்டர் போலீஸ் ஸ்டேஷன் போனான்னு ஒன்று. எனக்கு தெரிஞ்ச ஒரே போலீஸ் ஸ்டேஷன் என்ன ஜட்டியை கட்டி உட்கார வச்சு அந்த வீட்டு விருகம் பார்க்க போலீஸ் ஸ்டேஷன் போகிறப்ப தான் அவனை பார்த்தேன். யோ பாய் போனை வெளிய வச்சிருக்க தூக்கி உள்ள வையா அப்பதான் எனக்கு தோணுச்சு எல்லா பிரச்சனைக்கும் இவன் தான் காரணம். ஊரில் இருக்கிற எவனையோ போட்டேன், இந்த இன்ஸ்பெக்டர் போட்டிருந்தா எல்லாம் சரியாக இருக்கும்னு. இவன் தான் நான் சாப்பிட வேண்டிய மாத்திரை. பட் ஒரு இன்ஸ்பெக்டர் கொலை பண்ணுறது அவ்வளோ சிம்பிள் இல்லை. ஸோ ஐ பிளான் இட். ஒரு வாரம் அவன் எங்கெல்லாம் போகிறான்னு அவனை நான் ஃபாலோ பண்ணேன். அப்போ தான் கண்டுபிடிச்சேன், ஊரில் இருக்கிற எல்லா பாரையும் மூடிட்டு ட்ரஸ்ட்டு போகிற கிரவுண்டில் அவன் ஜீப்புக்குள்ளே ஒரு பாரை ஓப்பன் பண்ணி ஜாலியாக இருப்பான்னு சொல்லி. வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் பரின். எனக்குள்ள இருந்த எல்லா கொடூரமும் முடிஞ்சிருச்சுன்னு தோணுச்சு. ரொம்ப அமைதியாக உணர்ந்தேன். கொலை பண்ணக்கூடிய அந்த உணர்ச்சி வரவே வராதுன்னு நினைச்சேன். அந்த சப்தம், அந்த அழுகை என்ன என்னமா பண்ணுச்சு, நிறையா பண்ணிட்டு. ஆனால் யாருக்கும் பிரயோஜனமா எதுவுமே பண்ணல. இப்போது ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு மனசு சொல்லுச்சு. எப்படி சார் இருக்கும்? என்ன செய்யா உனக்கு அதே வழிதான். அது ரத்தம் தானடா, அது சத்தம் தானடா. நீயும் கூடவா கூடவா நிஜமாதான் சொல்றியா அவ கேட்டப்பவே எனக்குள்ள இருந்த அந்த பழைய குட்டி பிரபாகர், மரணமும் கொலையும் அறியாத அந்த குட்டி பிரபாகர் திரும்பவும் வந்துட்டான்னு எனக்கு புரிஞ்சது. நாங்கள் இந்த ஊரை விட்டு எங்களுக்கு பிடிச்ச ஊருக்கு போகணும்னு முடிவு செஞ்சோம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நான் செஞ்ச பாவத்தை சரி பண்ணணும்னு தோணுச்சு. ஆனந்தி ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்க வச்சுட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் உங்கள் டிவி வண்டியை பார்த்தேன். 10,000 ரூபா தரேன்னு நீங்களும் வந்துட்டீங்க. இந்தா ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி என்ன சார் பெருசாக பண்ணிட்டீங்க? இதை போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு என் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட தான் மாதம் 30,000 சம்பளம் வாங்குறான். பார்க்க எரிச்சலாக தான் இருக்குது. புதுசாக ஒரு பல்சர் பைக் வாங்கினா ஆளு நான் நேரம் பார்த்து டேங்கை திறந்து 1/2 கிலோ சக்கரை தூக்கி உள்ளே போட்டேன். ஏதோ நம்மளால் முடிஞ்சது. பணம் இல்லாத நேரத்தில் ரோட்டில் போகிறோம், உட்லண்ட் ஷூ போட்டால் ரேவான் கிளாஸ் போட்டால் அழகான ஃபிகரை தள்ளிட்டு போனால் கடுப்பாக தான் சார் இருக்கும். அதுக்காக என்ன பண்ண முடியும்? எனக்குன்னு குடும்பம் குழந்தை குட்டின்னு ஆகி போச்சு. என்னால் எதுவும் செய்ய முடியல. உங்களுக்கு யாரும் இல்லை, அதனால் நீங்கள் செஞ்சிட்டீங்க. இதை போய் பெருசாக பேசிக்கிட்டு இப்போதான் எல்லாம் சரியாயிடுச்சுல சார். ஆனந்தி வந்துட்டாங்க. அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? தேவையில்லை. உன்னை ரெக்கார்ட் பண்ண தான் கூப்பிட்டேன், அட்வைஸ் பண்ணலை. ரெக்கார்ட் பண்ண ஏதோ ஃப்ரெண்டாக நினச்சி சொல்லிட்டேன் சார். சாரி சார், உங்கள் இஷ்டம். இதெல்லாம் இவ்வளோ நேரமாக நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, என்னை நியாயப்படுத்துறதுக்கு இல்லை. ஐம் நாட் ட்ரைங் டு ஜஸ்டிஃபை மை செல்ஃப். கொலை பண்ண தெரிஞ்சும் தெரியாமலும் நான் கொலை பண்ணதெல்லாம் போலீஸ்கிட்ட சொன்னால் நம்ப மாட்டாங்க. புரியல? ஒரு நிமிஷம். ஜூம் பண்ணு. கள்ளக்காதலால் நடந்த விபரீதம். இது யாருன்னு தெரிதா? அந்த பீச்ல போட்டனே அந்த 2 பேர். இவரு இந்த அம்மாவோட புருஷனா. இவரு இந்த அம்மாவை தள்ளிட்டு போனதுனால இவரு ஆளை வச்சு போட்டாரா. பண்ணது நானு, மாட்டினது பாலகணேஷ் என்கிற இந்த தத்தி. இது யாருன்னு தெரிதா? டாக்டர் கேடி நந்து, சைக்கியாட்ரிஸ்ட். அசோக் பில்லர், நான் கூட தலையில போட்டனே அவரு. இவரு ரியல் எஸ்டேட் தகராறுல போட்டாரா. பண்ணது நானு, மாட்டினது டாக்டர் குமார் என்கிற இந்த தத்தி. போலீஸுக்கு கேஸை முடிக்கணும்னு மந்த்லி டார்கெட்டை முடிச்சிட்டாங்க. இப்போ போலீஸை கேட்டால் நான் கொலை பண்ணலன்பாங்க, என்ன கேட்டால் நான் பண்ணேன்பேன். நான் கொலை பண்ணனா பண்ணலையா? உங்களுக்கு எதாவது புரியுதா சார்? புரியல சார். எனக்கும் எதுவும் புரியல சார். இந்த ஊரில் என்ன நடக்குதுன்னே புரியல சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி குறைஞ்சபட்ச சம்பளம் 2000 ரூபா, அதிகபட்ச சம்பளம் 20,000 ரூபா இருந்திருக்கும். ஆனால் இப்போது குறைஞ்சபட்ச சம்பளம் அதே 2000 ரூபா தான். ஆனால் அதிகபட்ச சம்பளம் 2-3 லட்சத்தில் போயிட்டு இருக்கு. இந்த ஊர் 2 லட்ச ரூபா வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்கு சார். சார், மொத்தம் இந்த ஊரில் எத்தனை பேர் சார் இருப்பாங்க சொல்லு? ஒரு 60-70 லட்சம் பேர் இருப்பாங்க சார். நான் சென்சஸ் கணக்கா சார் கேட்டேன். இந்த ஊரில் இருக்கிறவன் மொத்தம் 2 பேர் தான் சார். புரியல? ஒருத்தர் ஸ்பென்சர் பிளாஸாக்கு உள்ளே இருக்கிறவன், ஒருத்தர் ஸ்பென்சர் பிளாஸாக்கு வெளியே இருக்கிறவன். சத்தியம் தேட்டருக்கு உள்ளே இருக்கிறவன், சத்தியம் தேட்டருக்கு வெளியே இருக்கிறவன். ஏடிஎம் சென்டருக்கு உள்ளே இருக்கிறவன், ஏடிஎம் சென்டருக்கு வெளியே இருக்கிறவன். வெளியே இருக்கிறவன் நம்ம ஆள் சார். கிரெடிட் கார்டு வாங்கிட்டீங்களா சார்? டெபிட் கார்டு வாங்கிட்டீங்களா சார்? ஹோம் லோன் வாங்கிட்டீங்களா சார்? அது தூக்கி இதில் போட்டிங்களா சார்? இதை தூக்கி அதில் போட்டிங்களா சார்? சார் 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 ஆமாம் சார். நான் ஏதோ பரவாயில்ல சார், ஏதோ 2 குரல் சொல்லி வாதியார் வேலை வாங்கி பொழைச்சிப்பேன். ஆனால் இந்த ஹிஸ்ட்ரி படித்தவனுங்க, ஜியாகிரபி படித்தவனுங்க, சோஷியாலஜி படித்தவனுங்க, சைக்காலஜி படித்தவனுங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவனுங்க, எக்கனாமிக்ஸ் படித்தவனுங்க செத்தானுங்க சார். பாவம், வாத்தியார் வேலை கூட கிடைக்காது சார். ரொம்ப கரெக்டு சார். இந்த வாழ்க்கை, வசதி, சந்தோஷம் இதெல்லாம் இந்த MBA படிக்கிறவன், MCA படிக்கிறவன், அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படித்தவன், டாக்டருக்கு படித்தவன் இதெல்லாம் இவங்களுக்கு மட்டும்தானே சார், எங்களுக்கு கிடையாது சார். நான் 2000 ரூபா பத்தலன்னு சொல்ல சார். பசி, கொடுமை, பட்டினின்னு சொல்ல சார். பிச்சை கேட்கல சார். ஆனால் அந்த பணம் வாங்குறவனுக்கு பண்ணுற அலப்பறை இருக்குல்ல சார், தாங்க முடியல சார். மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டானான் பாரதி. அதான் சார் நடக்குதுங்க. 2 லட்ச ரூபா வாங்குறானுங்க, 3 லட்ச ரூபா வாங்குறானுங்க, காரை வாங்குறானுங்க, வீடை வாங்குறானுங்க, ரேபன் கிளாஸை போடுறானுங்க, ஷூஸை போடுறானுங்க, சென்டப் போடுறானுங்க. டிஸ்டர்ப் ஆகுமா? ஆகாதா சார்? ஆகும் சார். டச் மீ ஹியர் இஃப் யூ டேர், டோன்ட் லுக் அட் மை ஃபேஸ், அன்பட்டன் மீ ஹியர் அப்படின்னு பொண்ணுங்க எழுதுனா, அதுவும் மார்பில் எழுதிட்டு வந்தா பாவமா ரோட்ல போற நம்ம பசங்களுக்கு தொடணும்னு தோணுமா தோணாதா சார்? தோணும் சார், தோணும். இந்த தமிழ் படித்தவெல்லாம் ஏதோ சாதுவானவன், அப்ராணி அப்படிலாம் நினச்சிடாதீங்க. சும்மா தாடி வச்சுக்கிட்டு, சோடா புட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு, ஜோல்னா பைய மாட்டிக்கிட்டு கவிதை சொல்வான்னு டொக்க மாதிரிலாம் நினச்சிடாதீங்க. ஏன்னா தமிழ் ஒருவனை சாந்தப்படுத்துவது மட்டுமல்ல, தமிழ் ஒருவனுக்கு ரௌத்திரத்தையும் பழக்கும். பண்ண பழகடா பச்சை படுகொலை நான் பாரதிதாசன். நான் பண்ணிட்டேன். Yes, of course, I did cold-blooded murders. இதெல்லாம் சொல்லி நான் எனக்கு நியாயப்படுத்திக்க விரும்பல. I'm not trying to justify myself. நான் பண்ணதில் எனக்கு பிடிக்கல, நான் தப்பிக்கணும்னு நினைச்சேன், தப்பிச்சிட்டேன். ஏன்னா என்னோட ஆனந்தி திரும்ப வந்துட்டா. நான் திரும்பவும் அந்த குட்டி 7 வயசு பையனா மாறிட்டேன். அந்த சாவராத வயசு போயிட்டு போயிட்டு நாங்கள் 2 பேரும் போகிறோம் சந்தோஷமான வாழ்க்கையை தேடி. எங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும், ஏன்னா எங்களுக்கு கிடைக்கும் என்பது எழுதப்பட்ட ஒரு விதி. கட்டாயம் கிடைக்கும் சார். தேங்க்யூ. இவ்வளோ நேரமாக நான் பேசிட்டு இருக்கிற பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சுதான் நான் இப்படி ஆயிருக்க மாட்டேன். ஒருவேளை நிதியமைச்சருக்கோ சிஎம்கோ பிஎம்கோ தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. ஒருவேளை அமெரிக்க ஜனாதிபதி புஷ் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு ஐஎஸ்டி கால் போட்டு பேச துப்பு நமக்கு கிடையாது. என்ன பண்றது? நான் தப்பிச்சிட்டேன். பட் நீங்களும் தான் வாழக்கூடிய இந்த ஊர் ரொம்ப 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 மோசமானது. நீங்க சாப்பிடுற ஒரு வாய் பீஸாக்காக, ஷூக்காக, கண்ணாடிக்காக கொலை செய்யப்படலாம். பண்ணிட்டு இருக்காங்க. Got it? Be aware of it. That's it. Close பண்ணுங்க. இவன் ஒரு நிமிஷம். அள்ளல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் செல்வத்தை தேக்கும் பட்டை. இந்த ஊரினுடைய செல்வத்தை பணக்காரர்கள் அழிக்கக்கூடிய படை ஆர்மி. என்ன மாதிரி நொந்து நூலாய் அவமானப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறவங்களோட கண்ணீர் கண்ணீர். Got it. நன்றி. க்ளோஸ் பண்ணுங்க. சார் சார் சார், இந்த 10,000 ரூபா பணம் தரேன்னு சொன்னீங்கல்ல சார், வேணாம் சார் வேணாம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். யுவாங் சொன்னார் மிஸ்டர் சாக்ஸ் கிட்ட கொடுத்துருங்க. ஆ, நீங்கள் பேரெலாம் முக்கியம் இல்லை, இந்த கேசட்டில் எல்லாம் விவரம் இருக்குது, கொடுத்துருங்க. ஏண்டா அவளை கூட்டிட்டு வந்தோன்னு வருத்தமா இருக்கா? ஏன் எதுவுமே கேட்க மாட்டேங்கிற? என்ன கேட்கணும்? 3 வருஷமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னென்னமோ நடந்துச்சு, அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும் இல்லை. இங்க பாரு, எனக்கு தெரிஞ்ச ஆனந்தி வாழ்க்கையில எதுவுமே நடக்கல. நடக்காததை பத்தி எது கேட்கணும் பேசணும்? என் வாழ்க்கையில நான் 10 மணிக்கு தூங்கி ரொம்ப நாள் ஆகுது. நீ பாரு, நீ பக்கத்தில் இருக்கிற நிம்மதியில் நல்லா தூக்கம் வருது. நீயும் நல்லா தூங்க, சரியா? தூங்க. बॉडी भगा देंगे सर। क्या भगा देंगे? भगा देंगे ना। போன வாரம் போனே 3000 ரூபாய் வெளிய விட்டு போனா எவ்வளவு? இப்பலாம் அப்படி இல்ல. இப்பலாம் அப்படி இல்லனா எப்படி? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? எப்ப? 7 வயசுல ஆயிடுச்சு. இனிமேல் உன்னை பார்க்க மாட்டேன். நீ தூங்கு. என்ன சொன்ன? விடு, நீ தூங்கு. சொல்ல என்ன சொன்ன? உனக்கு எனக்கு 7 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்ன. தூங்கு. நள்ளிரவில் நமது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான தமிழ் முதுகலை பட்டதாரி பிரபாகரனின் ஒப்புதல் வாக்குமூலம் சமூகத்தில் நிறைய விவாதங்களை தோற்றுவித்துள்ளது. அவர் சொல்றது கரெக்ட் தான் சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்க தான் சார் இருந்தேன். வடமேல 2000 ரூபாய் வாடகை. கம்ப்யூட்டர் கம்பெனிக்காரங்க வந்தானுங்க சார். அங்க வேலை பாக்குறவங்களா 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க சார். இங்க இருந்த வாடகையை ஏத்தி விட்டானுங்க. இங்க இந்த வாடகை கொடுக்க முடியாம பூந்தமல்லி வரைக்கும் போயிட்டேன் சார். அங்கேயும் ஏதோ கம்ப்யூட்டர் கம்பெனிக்காரனுங்க வர்றாங்களாம். வாடகை என்ன ஏத்த போறாங்க, எப்படி வாடுறது ஒண்ணுமே புரியல சார். நகரத்துல இந்த ஏழைகளுக்கு இடம் இல்லைன்னு சொன்னா இது நவீன தீண்டாம இல்லாம வேற என்ன? சும்மா போறாமல பேசுறேன் சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி குறைஞ்சபட்ச சம்பளம் 2000 ரூபாய். ஐ அக்செப்ட். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவோட அந்நிய செலவாணி கையிருப்பு வெறும் 10,000 கோடி. ஆனா இன்னைக்கு 8,20,200 கோடி. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஐடி. கம்ப்யூட்டர் துறையினால் நாடு வளர்ந்துருக்காங்க. சுத்த போய் சார். சொற்பமான மக்கள் தான் வளர்ந்துருக்காங்க. நாடு முழுதும் வளரலையே. உடம்புல வளர்ச்சினா உடம்பு முழுதும் இருக்கணும். காலில் மட்டும் வளர்ச்சி இருந்ததுன்னா அது வீக்கம், யானைக்கால், நோய். டீஷர்ட்ல வாசனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது ஏன் டீஷர்ட் ஏன் இஷ்டம்? நான் என்ன எழுதுனா உங்களுக்கு என்ன? எழுதுனா மொத்தமா டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்றாங்க. எழுதாட்டி பார்க்க மாட்டீங்களா? எழுதுனாலும் எழுதாட்டியும் பார்க்கறவன் பார்த்துட்டு தான் சார் இருக்கான். என்ன நாங்க எழுதுறதுனால உங்களுக்கு கொடுத்துது ஜஸ்ட் மேலிக்கோ. பென்சர் பிளாசா, பிட்சா ஹட், இந்த மாதிரி இதெல்லாம் நாட்டோட வளர்ச்சின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் பணக்காரனுக்கு செய்து கொடுத்துற வசதிகள். பிரபாகர் கூறிய தகவல்கள் யாவும் கட்டுக்கதையே. அவர் ஒரு விதமான மனநோய்க்கு உட்பட்டிருக்கிறார். அவரை கண்டுபிடித்து ஒரு நல்ல மருத்துவரிடம் சேர்ப்பதே காவல்துறையினரின் பணி. அவருக்காக நாங்கள் மிகவும் வருத்தப்படுகிறோம் என்று அந்த தாடிக்காரன் சொல்றது கரெக்டியா? நம்ம ஏட்டு சேகர் பையன் பாரு, அமெரிக்கா MCA, 2 லட்சம் சம்பளம். நம்ம பாரு 20,000 ரூபாய்க்கு தாடிக்காரன் கஞ்சா கரெக்டில் சொரிய வேண்டிய இருக்கு. அடுத்து என்ன சொல்லு சார்? அவன் பர்த் பிளேஸ் அச்சங்கோயில் கேரளா, ஸ்கூலிங் அம்பாசமுத்திரம், காலேஜ் பாளையங்கோட்டை திருநெல்வேலி. ஒரு நிமிஷம் சார். இவர் சென்னையில் இருந்தப்ப தற்கொலை முயற்சி பண்ணதுக்கான கேஸ் இவர் மேல இருக்கு சார். தென் ரயில்வே ஸ்டேஷன்ல மர்டர் பண்ணதுக்கான கேஸ் ஸ்டில் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். அப்புறம் இந்த 2 கேசட் மட்டும் தான் சார் கிடைச்சது சார். ஒரு நிமிஷம், சின்ன ஐடியா. பிறந்த ஒரு அச்சங்கோயில் அம்பாசமுத்திரம் போயிருப்பானோ? ஆமா, பிக்னிக் போயிருப்பா. கொலை செஞ்சிருக்கா. மாமியார் விடுங்க அச்சங்கோயில் சார். அதானே இன்வெஸ்டிகேஷன் பேர்ல 4 நாள். அந்த யுவன் சாங் கம்பேர் இஸ் அப்கனெக்ட் சார். தேடிட்டு இருக்கோம். என்ன பண்றீங்க? இன்னும் 1 மணி நேரத்துல அந்த யுவன் சாங், அந்த தாடிக்காரங்க, தெரிஞ்சவன் தெரியாதவன் யாரா இருந்தாலும் இங்க இருக்கணும். we should catch him within a day. okay sir. yes sir. ஏன் சரிக்கிறா? நடுங்கி எந்த வேணும் சார்? போஸ்ட்மேன் கோவிந்தன். அதே. நீங்கள் சார்? நான் பிரபாகர். பிரபாகர்? ஏது பிரபாகர்? சின்ன வயசுல இதே வீட்டில் தான் சார் இருந்தேன். நீங்க கூட இவங்க வீட்டு பக்கத்துல தான் சார் இருந்தீங்க. எங்க அப்பா மிலிட்ரி, கார், லாரி ஆக்சிடென்ட்ல கூட எங்க அம்மா தாத்தாலாம் இறந்து போனாங்க. எத்தனை வருஷம் ஆகி பிரபா? சேட்டா, இது பிரபாகர். சின்ன வயசுல இந்த வீட்டுல தான் இருந்தாரு. இது எங்க அண்ணா அண்ணி, இது அவங்க பேசி. ஐயோ நிக்க வச்சே பேசிட்டு இருக்க, வாங்க உள்ள. நேற்றைக்கு முன்னிரவு தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட துணை ஆய்வாளர் திரு சி சந்திரசேகர் அவர்களது நல்லடக்கம் இன்று மாலை அரசு மரியாதையுடன் நடக்க உள்ளது. இந்நிலையில் பிரபாகர் நமது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அவரது வாக்குமூலத்தில் தான் தான் அந்த கொலையை செய்ததாக கூறுகிறார். இது காவல்துறைக்கு மிகுந்த நெருக்கடியை தோற்றுவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து தமிழ் முதுகலை பட்டதாரி பிரபாகர் குறித்த தகவல்களை தருபவர்களுக்கு தகுந்த சன்மானம் தர இருப்பதாக காவல்துறை செய்தி வெளியிட்டுள்ளது. அம்பாசமுத்திரத்திலிருந்து இன்ஸ்பெக்டர் ராஜநாராயணன் பேசுறேன் சார். சொல்லுங்க. நேத்து இந்த டிவில வந்தால தாடி வச்ச பிரபாகர், ஆமா அவனை நம்ம 8 மார்ச் பஸ்ல பார்த்தாராம் சார். குட். அவர் பொண்ணோட அச்சங்கோயில் இறங்கறத கடைசி தகவல் சார். கிரேட். ஐ வில் இன்ஃபார்ம் தி கேரளா போலீஸ் ரைட் நவ. மீடியா பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிடிச்சாங்க. கண்டிப்பா சார். இந்த பேக் தூக்கிட்டு சுத்துற. सर वे वाले आप इवो चल नाई टोनिया कापात मुड़ील इनकी नम यारालयों इवंग कापात मुड़ील इवो पत् वयसुन चल नाई टोनियो इनकी उन्ना सेटा உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா லட்சுமி கோயில் பக்கம் வந்து பாருங்க சார். குட்டி பிரபாகரும் குட்டி ஆனந்தியும் கையில் விளக்கோட சின்ன நைட்டோனியோட காடுகளை திரிஞ்சிட்டு இருக்கதை நீங்கள் பார்க்கலாம், நிச்சயம் பார்க்கலாம்.